தெய்வம் நன்மை செய்தார், செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவோம் என்கிற தெரிந்த பாடலை நாம் சேர்ந்து பாடி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். கரங்களை தட்டுவோம். பாலி பீடம் கட்டுவோ, நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பாலி பீடம் கட்டுவோ, நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. தகப்பனே நன்மை செய்திரே, நன்றி தகப்பனே நன்மை செய்திரே. ஜீவன் தந்து நீர் அன்பு கொதி பாவம் நீங்கிட தழு. நல்ல கரங்களை தண்ணி பாடுவோம். ஆமே பாவம் நீங்கிட கழுவி விட்டேன். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். நன்றி தகப்பனே. நல்ல கரங்களை தட்டி நன்மை சதத உயர்த்தி பாடுவோம். நன்றி நன்றி தகப்பனே நன்மை செய்தீரே. அதிகாரம் அகற்றிவிட்டேன், இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டேன். இருளின் அதிகாரம் அகற்றிவிட்டேன், இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டேன். உமக்கு சொந்தமாய் வாங்கி கொண்டு உரிமை சொந்தமாக வைத்து கொண்டேன். உமக்கு சொந்தமாய் வாங்கி கொண்டு உரிமை சொந்தமாக வைத்து கொண்டேன். நன்றி தகப்பனே. ஆமென். கரங்களை உயர்த்தி கரங்களை அசைத்து பாடுவோம். நன்றி தகப்பனே. ஆமென். நன்மை செய்தியே. பார்க்கும் கண்களை தந்தீரையா, பாடும் உதடுகள் உணர்ந்து சொல்லுவோம். பார்க்கும் கண்களை தந்தீரையா, பாடும் உதடுகள் உழைக்கும் கரங்களை தந்தீரையா, ஓடும் கால்களை தந்தீரையா. உழைக்கும் கரங்களை தந்தீரையா, ஓடும் கால்களை தந்தீரையா. நன்றி தகப்பனே நன்மை செய்தீரே. ஆமே. நன்றி தகப்பனே நன்மை செய்தீரே. குடும்பம் நீர் தந்தீரையா, செல்ல பிள்ளைகள் தந்தீரையா. நல்ல குடும்பம் நீர் தந்தீரையா, செல்ல பிள்ளைகள் தந்தீரையா. அணைக்கும் கணவனை தந்தீரையா, அன்பு மனைவியை தந்தீரையா. அணைக்கும் கணவனை தந்தீரையா, அன்பு மனைவியை தந்தீரையா. நன்றி தகப்பனே. நல்ல உணர்ந்து பாடுவோம். நன்மை செய்தீரே. நன்றி ஆண்டவரே. நன்றி தகப்பனே நன்மை செய்தீரே. இருக்க நல்ல ஒரு வீடு தந்தி, வாழ தேவையான வசதி தந்தி. இருக்க நல்ல ஒரு வீடு தந்தி, வாழ தேவையான வசதி தந்தேன். கடுமையாக தினம் உழைக்க வைத்தேன், கடனே இல்லாமல் வாழ வைத்தேன். கடுமையாக தினம் உழைக்க வைத்தேன், கடனே இல்லாமல் வாழ வைத்தேன். நன்றி தகப்பனே நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே. கரம் உயர்த்தி கர்த்தரை நோக்கி பார்த்து நாம் ஜெபிப்போம்.
ஆண்டவர் இம்மட்டும் நமக்கு உதவி செய்து நம்மை வழி நடத்தி வந்தார். ஆண்டவருடைய திருநாமம் மகிமைப்படுவதாக. எல்லா கணத்திற்கும் மகிமைக்கும் துதிக்கும் அவர் ஒருவரே பாத்திரராயிருக்கிறார். இம்மட்டும் உதவி செய்த எபினேசருக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இதுவரை நடத்தி வந்த தெய்வத்திற்கு நன்றி. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி சொல்லுங்க. வாய்களை திறந்து எல்லாரும் கர்த்தருக்கு நன்றி சொல்லி கொண்டிருப்போம். ஆண்டவர் நடத்தி வந்த பாதைகளை நினைத்து ஹல்லேலூயா. நம்மை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமை நன்றியோடு கூட நாங்கள் உயர்த்துகிறோம். நீர் நல்லவர். ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. தகப்பனே உமக்கு மகிமை செலுத்துகிறோம். தேங்க்யூ அப்பா ஜீசஸ். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மை தொடர்ந்து வழி நடத்த அவர் வல்லமையும் போதுமானவருமாய் இருக்கிறார். கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமாக. நல்ல கரம் தட்டி ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். இன்று கண்ட எகிப்தியனை என்றுமே இனி காண்பதில்லை. இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை தூங்கவில்லை என்று வாக்கு தத்தமான அந்த பாடல்களை உள்ளத்தின் ஆழத்தில் இன்று கண்ட எகிப்தியனை என்றுமே இனி காண்பதில்லை. இன்று கண்ட எகிப்தியனை என்றுமே இனி காண்பதில்லை. இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை தூங்கவில்லை. இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை தூங்கவில்லை. மதுரமாகும் வசந்தமாயும் வாழ்க்கை மாறும். கசந்த மாறா மதுரமாகும் வசந்தமாயும் வாழ்க்கை மாறும். தண்ணீரோடே நீத்தால் எம்பிடமாய் அறுத்திடுவாய். தண்ணீரோடே நீத்தால் எம்பிடமாய் அறுத்திடுவாய். வேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை தூங்கவில்லை. இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை தூங்கவில்லை. தண்ணீரை நீ கடக்கும் போது தண்ணீரை அவர் துடைக்கிடுவார். தண்ணீரை நீ கடக்கும் போது தண்ணீரை அவர் துடைக்கிடுவார். வெள்ள போல வேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை தூங்கவில்லை. இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை தூங்கவில்லை. என்று கண்ட இன்று கண்ட எகிப்தியரை என்றுமே இனி காண்பதில்லை. இன்று கண்ட எகிப்தியரை என்றுமே இனி காண்பதில்லை. இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை தூங்கவில்லை. இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை தூங்கவில்லை. இன்று கண்ட எகிப்தியரை என்றுமே இனி காண்பதில்லை.
எந்த நேரமும் நம்மை காக்கிற ஒரு தேவன் உண்டு. அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் தான் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். ஹலேலூயா. கைகளை அசைத்து கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை உயர்த்துவோமாக. ஹலேலூயா. ஆண்டவர் ஒரு நல்ல சந்தோஷமான வாழ்க்கையை நமக்கு தந்திருக்கிறார். ஹலேலூயா. ஆமென் சொல்லலாமா? ஆமென். ஆண்டவர் நம்மை சந்தோஷத்தினாலும் மகிழ்ச்சியினாலும் நம்மை நடத்துகிற தேவன் அவர். இந்த உலகத்தில் நாம் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறவர் ஆண்டவர் இயேசு மாத்திரம்தான். ஆனால் நம்ம சந்தோஷத்தை குலைக்க பிசாசு பல விதத்தில் போராடினாலும் நம்மை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. ஆண்டவர் தந்த சந்தோஷத்தை ஒருவரும் திருடவே முடியாது. சந்தோஷமான குடும்பமே, புது வாழ்வின் அன்பு குடும்பமே, கர்த்தரையே போற்றி அகமகிழ்ந்து பாடி ஆனந்தமாய் வாழ்த்திடுவோம் என்று சொல்லி சேர்ந்து பாடுவோமாக. கைகளை தள்ளி சேர்ந்து பாடலாமா? சந்தோஷமான குடும்பமே, புது வாழ்வின் அன்பு குடும்பமே, கர்த்தரையே போற்றி அது மகிழ்ந்து பாடி ஆனந்தமாய் வாழ்த்திடுவோமே. கர்த்தரையே போற்றி அது மகிழ்ந்து பாடி ஆனந்தமாய் வாழ்த்திடுவோமே. கிறிஸ்து இயேசு அன்பு கூர்ந்தாரே, சபையிலே அன்பு கூர்ந்தாரே, ஜீவனையை கொடுத்து அன்பு கூர்ந்ததாலே கீழ்ப்படிந்து இணங்கிடுவோமே. ஜீவனையை கொடுத்து அன்பு கூர்ந்ததாலே கீழ்ப்படிந்து இணங்கிடுவோமே. குடும்பமாக கூடி செல்வோமே, அமீன் பாளையத்தில் பணிந்திடுவோமே. ஆண்டவரின் கட்டளையை இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு சாட்சியாக வாழ்ந்திடுவோமே. சந்தோஷமான குடும்பமே, என்னையும் பாடலாமா? புது வாழ்வின் அன்பு குடும்பமே, கர்த்தரையே போற்றி அகழ்ந்து பாடி ஆனந்தமாய் வாழ்ந்திடுவோமே. கர்த்தரையே போற்றி அகழ்ந்து பாடி ஆனந்தமாய் வாழ்ந்திடுவோமே. குடும்பமாக குடும்பமாக ஜெபித்திடுவோமே, ஒரு மனமாய் வாழ்ந்திடுவோமே. சண்டையில்லா வாழ்வு வாழ்ந்து சமாதானத்தோடு இருந்து கீழ்ப்படிந்து இணங்கிடுவோமே. சண்டையில்லா வாழ்வு வாழ்ந்து சமாதானத்தோடு இருந்து கீழ்ப்படிந்து இணங்கிடுவோமே. சந்தோஷமான சந்தோஷமான குடும்பமே, ஆமே. ஒரு வாழ்வின் அன்பு குடும்பமே, கர்த்தரையே போற்றி அகமகிழ்ந்து பாடி ஆனந்தமாய் வாழ்ந்திடுவோமே. கர்த்தரையே போற்றி, கர்த்தரையே போற்றி அகமகிழ்ந்து பாடி ஆனந்தமாய் வாழ்ந்திடுவோமே. கிறிஸ்து இயேசு அன்பு கூர்ந்தாரே, சபையிலே அன்பு கூர்ந்தாரே, ஜீவனையே கொடுத்து அன்பு கூர்ந்ததாலே கீழ்ப்படிந்து இணங்கிடுவோமே. ஜீவனையே கொடுத்து அன்பு கூர்ந்ததாலே கீழ்ப்படிந்து இணங்கிடுவோம். ஜீவனையே கொடுத்து அன்பு கூர்ந்ததாலே கீழ்ப்படிந்து இணங்கிடுவோமே. ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லமா? ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறோம்? ஹல்லேலூயா. இந்த பாடல் எத்தனை பேருக்கு தெரியும்? இந்த பாட்டை இயற்றினவர் யாருன்னு தெரியுமா? எத்தனை பேருக்கு தெரியும்? ஒரு சிலர் தான் கை உயர்த்துறீங்க. நம்முடைய தலைமை போதகர் எழுதின பாட்டு, கை தட்டி மகிமைப்படுத்தின நம்முடைய சீனியர் பாஸ்டர் எழுதின ஒரு பாட்டு. சந்தோஷமா இருக்கிறோமா? ஆண்டவர் கொடுத்த ஒரு நல்ல பாட்டு. நல்ல குடும்பமாக இணைந்து குடும்ப சத்தியத்தை இந்த மாதம் முழுவதும் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். அப்படி உணர்ந்து பாடும் பொழுது உண்மையாகவே கிறிஸ்து இயேசு சபையில் அன்பு கூர்ந்து ஜீவனை கொடுத்தார். அதனால் நம்ம எல்லாவற்றிலும் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து இணங்கிடுவோம்னு பாடணும். எத்தனை பேர் உணர்ந்து பாடுறீங்க? ஹல்லேலூயா. பாடலை வெறும் ராகத்துக்காக பாடாதபடி அந்த பாடலினுடைய கருத்தை உணர்ந்து பாடினா ஆண்டவர் நாமம் மகிமைப்படும். அந்த சரணத்தை மறுபடியுமாய், கிறிஸ்து இயேசு அன்பு கூர்ந்தாரு, சபையிலே அன்பு கூர்ந்தாரு, ஜீவனையும் கொடுத்து. கை தட்டி பாடலாமா? ஆமே. கரங்களை தட்டி சேர்ந்து ஆமே. கிறிஸ்து இயேசு அன்பு கூர்ந்தாரு,
சபையிலே அன்பு கூர்ந்தாரே, ஜீவனையே கொடுத்து அன்பு கூர்ந்ததாலே கீழ்ப்படிந்து இழகிடுவோமே. சொல்லுங்க, ஜீவனையே கொடுத்து அன்பு கூர்ந்ததாலே கீழ்ப்படிந்து இணங்கிடுவோம். ஜீவனையே கொடுத்து அன்பு கூர்ந்ததாலே கீழ்ப்படிந்து இணங்கிடுவோமே. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகளே, பொள்ளாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. கைகளை தட்டி வாதை உந்தன் அமே கூடாரத்தை வாடுங்க அணுகாது மகளே, பொள்ளாப்பு பொள்ளாப்பு அமே நேரிடாது நேரிடாது மகளே. உன்னத உன்னதமான கத்தரையே உறைவிடமாக்கி கொண்டாய், உன்னதமான கத்தரையே சொல்லுங்க உறைவிடமாக்கி கொண்டாய், அடைக்கலமா அடைக்கலமா ஆண்டவரை ஆதாயம் ஆதாயமாக்கி கொண்டாய், சத்தத்தை உயர்த்தி அடைக்கலமாவே ஆண்டவரை ஆதாயமாக்கி கொண்டாய். வாதை வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகளே, அப்படியே எழுப்பி நின்று பாடலமா பிள்ளையோட நல்ல கரம் தண்ணி சேர்ந்தாது எழுந்து நின்று எல்லாரும் எழுந்து நின்று வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகளே, அமே பொள்ளாப்பு தெரிடாது தேரிடாது மகளே, வாதை உந்தன் வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகளே. பாடுங்க பொள்ளாப்பு பொள்ளாப்பு நேரிடாது அமே தேரிடாது மகளே. பிரிய மாணவனே உன்னாத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் சுகமாயிரு மகனே. பிரியமானவனே பிரிய மாணவனே உன்னாத்துமா வாழ்வது நல்ல கைகள் தட்டி சந்தோஷத்தோட சுகமாயிரு மகனே. வாழ்க்கை என்பது வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. ஆவிதலும் சொல்லுங்க பட்டயத்தை அமேன், ஆவிதலும் பட்டய சந்த உயர்த்தி எடுத்து போராடி வெற்றி பெறு சொல்லுங்க, எடுத்து போராடி வெற்றி பெறு. பெரிய மாணவனே கைகள் தட்டி உற்சாகமான உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பின்பாக இருக்கிறவங்க மேலே இருக்கிற எல்லாரும் சுகமாய் பெரிய மாணவனே ஆமே நாமே பெரிய வாழ்வது விடுதலையோட ஆமே பாடுங்க சந்தோஷமா ஆமே சுகமாய் இரு மக பெரிய மாணவனே பெரிய ஒரு விடுதலை ஒரு விடுதலை பாட்டு சுகமாயிரு மகளே. எசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவது சொல்லுமா அவரை பார்த்து நீங்க கையில நாங்க சோர்ந்து போக மாட்டோம் சோர்ந்து போவது நீங்க எல்லாமே நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க ஆமே நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க ஆமே நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க ஆமே நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவோம், எல்லா பயங்கள் நீங்கட்டும், எல்லா சோர்வு அகன்று போகட்டும், எல்லா பயத்தின் ஆவி விலகட்டும். பாடுங்க பாடுங்க இயேசு இயேசு அவர் பேரை சொல்லுங்க, அந்த நாமத்தை சொல்லுங்க. இயேசு இயேசுவின் நாமத்தில இயேசுவின் நாமத்தில விடுதலை விடுதலை இயேசுன்னு சொன்னாலே ஒரு வேலை. இயேசு கூப்பிடு மகளே சொல்லு வாய் திறந்து பாடு, சகோதரனை பாடு, மேல இருக்கிறவங்க பாடு. இயேசு ஐயா பாடுங்க ஏசு ஆமே
இயேசு நீங்க இருக்கோ இலக்கியப்பா நாங்க சோர்ந்து போவதில்லை உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன் அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன் ஆமே அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா உம்மைத்தான் உம்மைத்தான் நம்பி நன்றி பாடுங்க அவரை பார்த்து அவரை பார்த்து சொல்லு மகளே அவரை பார்த்து சொல்லு அப்பா ஏசப்பா ஏசப்பா கூப்பிடு ஏசு ஏசப்பா சக்கப்பா தாதா ஓ ராக சக்கரா ஆமே ஏசப்பா ஏசப்பா உம்மைதான் ஆமே அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா கைகளை தட்டி ஏசப்பா உங்களை தான் நான் நம்பி இருக்கிற ஆண்டவரே என் குடும்பத்தின் காரியங்கள் எல்லாவற்றுக்கும் உங்களை நான் நம்பி இருக்கிறேன் சொல்லுங்க உங்களை நம்பி இருக்கிற ஆண்டவரே வேற ஒரு காரியத்தை நம்பல மனுஷனை நம்பி நம்பி நீ ஏமாந்து போகாதே கர்த்தரை நம்பியிரு மகளே கர்த்தரை நீ நம்பி இருக்கிறது அவராலே நிச்சயமாய் உனக்கு வரும் கர்த்தர் காரியங்களை உனக்காக மாறுதலாய் முடிவடைய பண்ண அவர் வல்லமையும் போதுமானவருமாய் இருக்கிறார் இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலமும் அவர் நமது தேவன் மரண பரியந்தும் நம்மை நடத்துவார் நம்முடைய குடும்பத்தை நடத்துவார் நம்முடைய தேவைகளை சந்தித்து நடத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார் ரெண்டு கரங்களை பரலோகத்துக்கு நேராக உயர்த்தி அப்பா நீங்க எங்களை நடத்துவீங்கப்பா வாய் திறந்து நல்ல அந்நிய பாஷையை பெற்றிருக்கிறவர்கள் அப்படியே கர்த்தரை உயர்த்தலாமா அந்த பற்பல பாஷைகளிலே தேவனுடைய நாமத்தை அப்படியே மகிமைப்படுத்துங்க மேலே பால்களில் இருக்கிறவர்கள் பின்பாக இருக்கிற எல்லாரும் ஒருவரும் அமைதியாக இருக்கக்கூடாது அவருடைய கிருபை விலகாதது என்று வேதம் சொல்லுகிறது மலைகள் விலகி போகும் பர்வதங்களும் நிலைப்பெயர்ந்து போகும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது என் சமாதானத்தின் உடன்படிக்கை உன் நிலைப்பெயராமல் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறதே தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உனக்கு நான் நித்திய உடன்படிக்கையாய் ஏற்படுத்துகிறேன் என்று சொல்லி இருக்கிறாரே ஹாலேலூயா நன்றி ஆண்டவரே அவருடைய கிருபை விலகாத கிருபை நன்றி ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஹாலேலூயா நன்றி ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு நாங்கள் மகிமையை செலுத்துகிறோம் ரிமா நன்றி ஆண்டவரே வல்ல கிருபை நல்ல கிருபை வழுவாமல் காத்த சுத்த கிருபை என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோமாக ஹாலேலூயா நன்றி ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஹாலேலூயா தேங்க்யூ ஜீசஸ் கைகளை தட்டி சேர்ந்து கை தட்டி பாடலாமா சேர்ந்து எஸ் ஆமே உற்சாகமாய் கரங்களை தட்டி ஜீசஸ் ஆமே ஹாலேலூயா நல்ல கைகளை தட்டி சேர்ந்து எல்லாரும் ஆமே நன்றி ஆண்டவரே நன்றி அப்பா வல்ல கிருபை நல்ல கிருபை வழுவாமல் காத்த சுத்த கிருபை அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை தண்ணீரிலே மூழ்காமல் காத்த கிருபை வல்ல கிருபை நல்ல கிருபை சேர்ந்து பாடுங்க வழுவாமல் காத்த சுத்த கிருபை அக்கினியில் வேகாமல் காத்த தண்ணீரிலே தண்ணீரிலே மூழ்காமல் காக்கு கிருபை உக்கிருபை என்னை தாங்கிடுதே உக்கிருபை என்னை நடத்திடுதே அவரை பார்த்து கிருபை என்னை தாங்கிடுதே உன் கிருபை என்னை நடத்தி கைகள் அசைத்து அல்லே அல்லே லூயா அல்லே அல்லே லூயா கரம் அசைத்து சொல்லுங்க லூயா அல்லே அல்லே லூயா அக்கினியின் சூளையில் வெந்து வெந்து போகாமல் கிருபை தாங்கினதே என் மூடி கூட கருகாமல் புகை கூட அணுகாமல் கிருபை தாங்கினதே அக்கினியின் சூழையில் வெந்து வெந்து போகாமல் கிருபை தாங்கினதே ஆமே என் மூடி கூட கருகாமல் புகை கூட அணுகாமல் கிருபை தாங்கி ரெண்டு கைகளை உயர்த்தி அல்லே அல்லே லூயா அல்லே அல்லே லூயா அல்லே அல்லேலூயா அல்லே அல்லேலூயா வல்ல கிருபை
கிருபை, நல்ல கிருபை, வழுவாமல் காத்த சுத்த கிருபை, அக்கினியில் வேகாமல் தந்த கிருபாமே, தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருபை, வல்ல கிருபை, சொல்லி பாடுபை, ஆமே ஆமே, ஆமாம் சுத்த கிருபை, ஆமே, அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை, தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருபை, உம் கிருபை என்னை தாங்கிடுதே, உம் கிருபை என்னை நடத்திடு, அவரை பார்த்து கிருபை, ஆமாப்பா என்னை தாங்கிடுதே, உம் கிருபை என்னை நடத்திடு, கிருபை உம் கிருபை என்னை தாங்கிடு, சொல்லுங்க வாலிப சகோதரியே, மகளே சொல்லு, அப்பா பார்த்து சொல்லு, ஐயா சொல்லுங்க, கிருபை என்னை தாங்குதுப்பா, பாருங்க, கிருபை என்னை நடத்திடுதே, அல்லேலூயா அல்லே அல்லேலூயா அல்லே அல்லேலூயா அல்லே அல்லேலூயா, கைகள் அசைத்து அல்லேலூயா அல்லே அல்லே, எல்லாரும் வாழ ஒரு புதிய அபிஷேகம் சொல்லுங்க, அல்லேலூயா கைகளை தட்டி, ஆண்டவரே உம்முடைய கிருபைகளுக்காக நன்றி, ஆண்டவரே அளவற்ற உம்முடைய கிருபை, எங்களை தாங்கும் கிருபைக்காக ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் இருக்கிறது அல்லவா, நீ சோர்ந்து போகாதே, உன் கால்களை மான்களுடைய கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் உன்னை நடக்க பண்ணுகிற தேவன் அவர், அவர் உன்னை கரம் பிடித்து நடத்துகிறவர், அவர் நடுவழியில் விட்டு விடுகிற தெய்வம் அல்ல, கடைசி வரை உன்னை நடத்தி செல்லுகிற அன்பு ரட்சகர் அவர், ஹாலேலூயா, மகளே நீ சோர்ந்து போகாதே, நீ பயப்படாதே, திகையாதே, கர்த்தர் உன் தேவனாய் இருக்கிறார், உன் வலப்பக்கத்தில் ஆயிரங்கள் விழலாம், பதினாயிரங்கள் வந்து விழலாம், ஒன்றும் உன்னை அணுகாது என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறாரே, உன் பக்கத்தில் ஆயிரமும் பதினாயிரங்களும் விழுந்தாலும் எதுவும் அணுகுவதில்லை, நம்மை காக்கிறவர் நம்ம கூட இருக்கிறார், ரெண்டு கரங்களை உயர்த்தி ஹாலேலூயா, அவர் பரிசுத்தர் சொல்லுங்க, அவர் பரிசுத்தர், எல்லார வாய்களும் திறந்து, அவர் பரிசுத்தர், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர், பரிசுத்தர், ஓ ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், நீர் பரிசுத்தர், 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 உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, ஹாலேலூயா ஷபா ரபா கபா த ரபா லபா, ஹாலேலூயா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, ஓ ச ஓ ச
ஹல்லேலூயா. இரண்டு கைகளை உயர்த்தி, நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர் ஆண்டவரே, சேனைகளின் கர்த்தர், நீர் பரிசுத்தராயிருக்கிறீர் ஆண்டவரே. எங்களை பரிசுத்தமாக்குற பரிசுத்தராயிருக்கிறபடினாலே நாங்கள் உம்மை தொழுது கொள்ளுகிறோம் ஆண்டவரே. நீர் ஒருவரே தொழுகைக்கு உரியவர், நீர் ஒருவரே ஆராதனைக்கு உரியவர், நீர் ஒருவரே கனத்துக்கு உரியவர். உம்மை போல வேறு ஒரு தேவன் இல்லவே இல்லை ஆண்டவரே. நீரே என்றென்றைக்கும் ராஜாதி ராஜாவாக, சேனைகளின் கர்த்தராக என்றென்றைக்கு உயர்ந்திருக்கிறோம். நாங்கள் உமக்கு மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீரே எல்லாவற்றுக்கும் பாத்திரே. ஹல்லேலூயா. நீர் ஒப்பற்றவர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மை நம்புகிறவர்கள் ஒருபொழுதும் வெட்கப்பட்டு போகிறதே இல்லை. ஹல்லேலூயா. உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன என்று எழுதியிருக்கிறபடி, எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியானவருக்கு நாங்கள் கனமகிமையை செலுத்துகிறோம் என்று சொல்லி கைகளை உயர்த்தி, தேவை உள்ளவர்கள், உங்கள் தேவைகள் என்னவா இருந்தாலும் இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலமும் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். ஆலையில் நம்முடைய தேவைகளை சந்திக்க போதுமானவர் என்ற விசுவாசத்தோடு கூட எழுதி கொடுத்தவர்களுக்காக நாம் ஜபம் செய்வோம். லட்சுமி காலிலும் முறிந்திருக்கிறது, அவர்களுக்கு ஒரு அற்புத சுகம் உண்டாக. தேவகுமாரி இருதய வலி பிரச்சனைகள் நீங்க. போண்டிங்கிறவர் கிட்னி ஈரல் பிரச்சனை சுகம் உண்டாக. அம்சா கட்டி மறைய இயேசுவின் நாமத்தினாலே எரிக் பால் அவர்களுடைய அம்மை வியாதி சுகம் உண்டாக. சுமா கர்ப்பப்பையில் உள்ள கட்டி மறைய. தர்மலிங்கம் சுய நினைவு திரும்ப. தேவகுமாரி மூச்சு திணறல் நீங்க. ராம்குமார் கழுத்து முறிவு எலும்பு முறிவு சுகம் உண்டாக. சந்திரசேகர் மூல வியாதி நீங்க சுகம் உண்டாக. சாந்தகுமார் வாத நோயிலிருந்து விடுதலை உண்டாக. சாம் என்பவருக்கு கழுத்து வீக்கம் சுகம் உண்டாக. சரவணன் 50 லட்சம் ரூபாய் ஏமாற்றப்பட்டிருக்கிறார், கர்த்தர் அவருக்கு நீதியை செய்ய. மகேஸ்வரி வேலை கிடைக்க. சுலக்ஷனா கண் பார்வை கிடைக்க. கைகளை உயர்த்தி எழுதி கொடுத்த ஒவ்வொருவருக்கும் தேவரே உம்முடைய நாமத்தினாலே அற்புதங்கள் நடப்பதாக, வியாதிகள் நீங்குவதாக, பலவீனங்கள் முற்றிலுமை விலகி போவதாக. குடும்பங்களிலே சமாதானத்தை தந்து, கர்த்தர் ஐக்கியத்தை மகிழ்ச்சி சந்தோஷத்தை தந்து குடும்பங்களை ஆசீர்வதிப்பீராக. பிரிந்திருக்கிற குடும்பங்களை இணையட்டும் ஆண்டவரே. திருமண தடைகள் நீங்கி திருமணங்கள் நடக்க குழந்தை பாக்கியம் உண்டாக. வேலை இல்லாதவருக்கு வேலைகளை தந்து, வாய் வருமானத்தை தந்து கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இன்றைக்கு பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடுகிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதித்து நன்மை நாளும் கிருபை நாளும் நிரப்புவீராக. இந்த வாரங்களிலே ஆண்டவரே, இந்த வாரத்தில் பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடுகிறவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து பெருக பண்ணும்படியாய் நம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஒரு விசா கைகளை உயர்த்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஆலையில் வருகிற 18ஆம் தேதி இருக்கிற தேர்தலில் கர்த்தருடைய கரம் இருக்கும்படி கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுமாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தேவனுடைய ஆலையில் அற்புதம் நடக்கத்தக்கதாக. ஆண்டவரே நீ சொல்லியிருக்கிற எங்களை நம்ப பண்ணி நம்முடைய வார்த்தையின்படி ஹல்லேலூயா நாங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை ஆண்டவரே தருவதற்கு ஆண்டவரே நீர் எங்களை குறித்த நினைவுகள் தீமைக்கானவைகள் அல்ல, அது சமாதானத்துக்கு ஏதுவானவைகளாக. கர்த்தர் வருகிற நாட்களிலே ஒரு நன்மையை சமாதானத்தை தேசத்தில் கட்டளிடுகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த உஷ்ண நாட்களில் தண்ணீர் பிரச்சனைகள் வராதபடிக்கு ஆண்டவரே தேசத்தை பாதுகாத்துள்ளும் ஆண்டவரே. இந்த வியாதி எந்த விதமான ஆண்டவரே இந்த உஷ்ண நாட்களிலே வியாதிகள் பரவக்கூடாதபடிக்கு தேசத்தை கர்த்தர் பாதுகாப்பீராக. எக்ஸாம் எழுதியிருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ரிசல்ட்டுகள் வருவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. கைகளிலே காணிக்கைகளை எடுத்துக்கொண்டு நீங்கள் உட்காருங்கள். தசமபாகம், மிஷினரி காணிக்கை மற்றும் கட்டிட நிதி நீங்கள் பொருத்தனை செய்த கட்டிட நிதி காணிக்கையை கொண்டு வந்திருக்கிறவர்கள் அங்கங்கே இல்லை, அந்த கட்டிட நிதிக்கான பெட்டியிலே போடும்படியாக உங்கள் அன்பாட் கேட்கிறோம். மற்ற சோத்திர காணிகளை கையில் எடுத்துக்கொண்டு நம் அமர்வமாக இந்த 4வது ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினால் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. இந்த ஆராதனைக்கு நான் முதல் முறையாய் வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிற உங்களை வரவேற்கிறதான நேரம். தயவாக நீங்கள் எங்கு இருந்தாலும் இந்த ஆராதனைக்கு முதல் முறையாக வந்திருக்கிறவர்கள் நீங்கள் உங்கள் கைகளை உயர்த்தி காண்பிக்கும்படி அன்பாட் கேட்கிறேன். உங்கள் கைகளை உயர்த்தி காண்பீங்க. நீங்கள் பால்கனியில் இருந்தாலும் நீங்கள் இருக்கிற இடத்துல கைகளை உயர்த்தி காண்பீங்க. கைகளை உயர்த்துகிற நீங்கள் தயவாக எழுந்து நிற்கும்படி உங்கள் அன்பாட் கேட்கிறேன். வாலண்டியர்ஸ் கொஞ்சம் அதை கவனித்து அவர்களை எழுப்பி விடும்படி அன்பாட் கேட்கிறேன்.
ஹல்லேலூயா. எழும்பி நிற்கிறவர்கள் முன்பதாக வாங்கி உங்களுக்கு வேண்டிய ஆலோசனைகளையும் உங்களுக்கான ஜெபத்தையும் ஏறெடுக்க ஊழியர்கள் ஆயத்தமாக இருக்கிறாங்க. கைகளில் காணிகள் எடுத்து நாம் ஜெபம் செய்வோம். நல்ல பிதாவே, நீர் ஆண்டவர் எங்களை ஆசீர்வதித்து நீர் எங்களை பெருக பண்ணும்படி கொடுத்த உம்முடைய ஆசீர்வதித்திலிருந்து நாங்கள் உமக்கு மனப்பூர்வமாய் உற்சாகமாய் கொடுக்கிற காணிக்கைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, சோத்திரிக்கிறோம். கொடுக்கிற ஒவ்வொரு கரங்களையும் ஆசீர்வதித்து நன்மை நாளை நிரப்பும்படியாய் உங்களை கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். கொடுக்க முடியாதபடிக்கு இருக்கிறவர்களையும் கர்த்தர் கொடுக்கும்படி ஆசீர்வதிங்கப்பா. உங்களுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிற இன்றைக்கு புதிதாய் வந்தவர்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. உங்களுடைய கரம் அவர்களோடு கூட இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது சபையின் அறிவிப்புகள் கவனிங்கள். அப்பொழுது காணிக்கை எடுக்கிறவர்கள் காணிக்கை எடுக்கும்படி அன்பாட் கேட்கிறேன். சபையின் ஆராதனை நேரங்கள் ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை காலை 11 மணிக்கு நடைபெறும் பெண்கள் ஆராதனை, மாலை 6 மணிக்கு நடைபெறும் அற்புத மாலை ஆராதனை, சனிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு நடைபெறும் மாலை ஆராதனை, ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 5 மணி, 7 மணி, 9 மணி, 9:30 மணிக்கு சத்தியம் டிவியில் ஒளிபரப்பாகும். மற்றும் 11 மணி, 12:30 மணி, மாலை 4:30 மணி, 6:15 மணிக்கு ஆராதனைகள், மற்றும் காலை 11 மணிக்கு 2வது மாடியில் பால்ஸ் ஹாலில் நடைபெறும் வாலிப ஆராதனை, இவைகளில் கலந்து கொள்ளுங்கள். உடன்படிக்கை ஜெபம் நமது சபையில் தினமும் காலை 5 மணி முதல் 7 மணி வரையும், 9 மணி முதல் 11 மணி வரையும், 11 மணி முதல் மதியம் 1 மணி வரையும் ஜெபம் நடைபெறும். சபை கல்வி வகுப்புகள் இன்று முதல் ஆரம்பமாகிறது. வகுப்புகள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 7 மணி, 9 மணி மற்றும் 10:30 மணிக்கு நடைபெறும். இதில் கிறிஸ்தவ வளர்ச்சி, ஆவிக்குரிய பெற்றோர், பராமரிப்பு குழு தலைவர் பயிற்சி, கிறிஸ்தவ குடும்ப ஆலோசனை, வேத பாடம் போன்ற பாடங்கள் கற்றுக் கொடுக்கப்படும். சபையா கலந்து கொண்டு படியுங்கள். கர்த்தருடைய பந்தியுடன் கூடிய அதிகாலை ஆராதனை நாளை திங்கட்கிழமை காலை 5 மணிக்கு நமது சபையில் வைத்து நடைபெறும். ஹலோ எவ்ரிவன், உங்க எல்லாருக்கும் ஒரு சூப்பரான நியூஸ் வச்சிருக்கேன். அதாவது ஐயோ, லைட் போயிருச்சு, யாராவது அந்த டார்ச் ஏதாவது எடுத்துருவாங்க. ஓகே, ஐயோ சீக்கிரம் எடுத்துருவாங்க, பயமா இருக்கு. யே, கரண்ட் வந்துருச்சுல, இப்போதான் நிம்மதியாகவே சந்தோஷமா இருக்கு. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இருளானனோடனே நமக்கு எவ்வளோ கஷ்டமா இருந்தது, எங்கே போகணும்னு தெரியாமல் இருந்தோம்ல. அதே மாதிரி தான் இன்னைக்கும் நிறைய கிட்ஸ் அவங்க வாழ்க்கையில இருளான லைஃபை வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க வாழ்க்கையில என்ன பண்ணணும், என்ன செய்யக்கூடாது, என்னென்ன டேஞ்சர்ஸ் அவங்க வாழ்க்கையில இருக்குன்னு தெரியாமலே இருக்காங்க. உங்க லைஃப்ல ஒரு வெளிச்சம் வேணுமா? அதுக்காகவே NLAGVVS 2024 கமிங் ஏப்ரல் 29 டு மே 5 நடக்க போகுது. இன்னைக்கே உங்க சண்டே ஸ்கூல் கவுண்டர்ல ரெஜிஸ்டர் பண்ணிருங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ 50 ரூபீஸ். தினமும் காலை 9 மணி முதல் 4 மணி வரை நடைபெறும். பிள்ளைகள் மதிய உணவை கொண்டு வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். நமது தலைமை போதகர் அவர்களின் மகள் ஜெமிமா அமிதராஜ் அவர்கள் எழுதியிருக்கும் எண்ணில் ஒரு மாற்றம் என்ற புத்தகம் விற்பனைக்கு உள்ளது. இதன் விலை ₹150. இந்த புத்தகத்தோடு ₹200 மதிப்புள்ள ஐ எம் சேஞ்ச் என்ற புத்தகம் இலவசமாக கிடைக்கும். புத்தகத்தை வாங்கி பயன்படுத்துங்கள், மற்றவர்களுக்கும் அன்பளிப்பாக வாங்கி கொடுங்கள். முன்புறம் உள்ள கவுண்டர்களிலும் சபையின் புத்தக சாலையிலும் கிடைக்கும். மேலும் store.nlng.in என்ற இணையதளத்தின் மூலமும் ஆர்டர் செய்யலாம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளை ஆன்லைன் மூலம் செலுத்த nlg.in/giving அல்லது ரேசர்பே மூலமாகவும் 9884097774 என்ற ஜிபே எண்ணிற்கும் செலுத்தலாம். மேலும் நியூ லைஃப் அசம்பிளி ஆஃப் காட் கம்யூனிட்டி என்ற பெயரில் செக்காகவும் அனுப்பலாம். இனிய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 4வது ஆராதனையில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. நீங்கள் நல்லவர்கள், நீங்கள் பரலோகத்துக்கு போவீர்கள். காரணம், நீங்கள் பாஸ்டர் மோகனை நேரடியாக பார்க்க வருகிறவர்கள் அல்ல, நீங்கள் இயேசுவை பார்க்க வருகிறவர்கள். கொஞ்சம் அல்லேலூயா சொல்லுங்களேன். கைகளெல்லாம் உயர்த்தி நல்ல சந்தோஷமாக ஆண்டவருடைய பிரசன்னம், ஆண்டவருடைய ஆவியானவர், ஆண்டவருடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இந்த நாட்களில் இருப்பதாக. இந்த வெயிலான நேரத்திலும் நீங்கள் அனைவரும் இந்த ஆராதனைகளிலே கலந்து கொள்வது மிகுந்த ஆச்சரியம், ஆசீர்வாதம்.
உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் தொடர்ந்து உங்களை ஆசீர்வதிப்பார். சபை கல்வி வகுப்புகள் இன்று ஆரம்பமாகிறது, மனதில் வைத்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய பந்தியுடன் கூடிய அதிகாலை ஆராதனை நாளைக்கு நடைபெறுகிறது 5 மணிக்கு. விபிஎஸ் 29ஆம் தேதி ஆரம்பமாகிறது, 4ஆம் தேதி முடிவடைகிறது. 9 மணி முதல் 4 மணி வரைக்கும் நடக்கும். மதிய உணவை பிள்ளைகள் கொண்டு வரணும், 50 ரூபாய் அவர்கள் சண்டே ஸ்கூல் ஹாலில் செலுத்தி பதிவு செய்யணும். உடன்படிக்கை ஜபம், நானும் என் தேவனும் என்று சொல்லி ஜபிக்கிற ஜபம், ஜாமக்காரனுடைய ஜபம் இரவு நேரத்தில் பண்ணுவது, குடும்ப ஜபம், குழுவாக சென்று என்எல்சிசியிலே போய் ஜபிக்கிற ஜபங்களை செய்ய மறக்காதிருங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். மாதம் 28ஆம் தேதி மதியம் 1:30 மணிக்கு கேரியர் கைடன்ஸ், என்ன படிக்க வேண்டும், உயர்கல்வி என்ன செய்யணும் என்ற ஆலோசனைகள் கொடுப்பார்கள். அங்கே மாணவ மாணவிகளும் பெற்றோரும் கலந்து கொள்ளுங்கள். 20 ரூபாய் பதிவு செய்து கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். பாஸ்டர் கல்யாணகுமார் அவருடைய துணைவியார் கத்திற்குள் நித்திரை அடைந்தார்கள். அந்த குடும்பத்துக்காக நாம் தொடர்ந்து ஜெபிக்கணும், அந்த ஊழியத்துக்காக ஜெபம் பண்ணணும். நாளைக்கு காலையில் மதியம் 1 மணிக்கு அந்த வடக்கு ஆராதனை ஆரம்பமாகும். என்எல்சிசியில் ரிவைவல் சென்டர் வைத்து நடக்கும். அது 3 மணிக்கு முடிந்து வடக்கு ஆராதனை கொண்டு செல்வார்கள். கைகளை உயர்த்தி அந்த குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் அந்த சபையை ஆசீர்வதிக்க அந்த ஊழியரை எடுத்து ஆண்டவர் பயன்படுத்தும்படி ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் தாமே தம்முடைய கிருபையினால் பிள்ளைகளை மூடிக்கொள்வாராக. ஆமேன் சொல்லுவோம். ஆமேன். கர்த்தருடைய வார்த்தையை இன்று கொடுப்பதற்காக பாஸ்டர் பால் புன்னி அவர்கள் மலேசியா தேசத்தில் இருந்து வந்திருக்கிறார்கள். போன மாதத்துக்கு முந்தின மாதம் நான் அங்கே போயிருந்த போது அவர்களுடைய சபை, அவர்கள் செய்கிற ஊழியங்கள் இவைகளை கண்டு ஆசீர்வதிக்கப்பட்டேன். இவர் நல்ல ஆராதனை செய்கிறவர், அதோடு கூட நல்ல சபையை நடத்தி வருகிறவர். அங்குள்ள தமிழ் சபைகளுக்கெல்லாம் ஆண்டவர் இவரை தலைவராக ஏற்படுத்தியிருக்கிறார். கைகளை தட்டி அவரை பாராட்டுவோம். அவருடைய ஒய்ஃபும் அவருடைய பிள்ளைகளும் நல்ல ஊழியம் செய்கிறார்கள். ஆண்டவர் இந்த பக்கம் அவர்கள் வந்தபோது நான் அவரை அன்போடு அழைத்தேன். அவர் சந்தோஷமாக நம்முடைய மத்தியில் வந்து ஆண்டவருடைய வார்த்தையை கொடுக்க வந்திருக்கிறார். ஆண்டவர் நம்முடைய இருதயங்களை ஆசீர்வதிப்பார். இப்பொழுது ஆண்டவருடைய வார்த்தையை அவர் கொடுக்கும்படி அன்போடு அழைக்கிறேன். காட் பிளஸ் யூ. நல்ல கைகளை தட்டி அவரை வரவேற்கிறேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த அருமையான காலை நேரத்திலே இந்த சபையிலே உங்கள் மத்தியில் இருப்பது மிகுந்த ஒரு சந்தோஷம். அருமையான ஊழியக்காரர், மூத்த ஊழியர், எங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டாக அநேக ஆலோசனைகளிலும் பல காரியங்களில் அசம்பிளிஸ் ஆஃப் காட் திருச்சபைகளுக்கு, ஒரு பெரிய ஒரு உலகமெங்கும் இருக்கிற திருச்சபைகளுக்கு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமான தேவ மனிதர் பாஸ்டர் அவர்கள், அவருடைய துணைவியாருடைய குடும்பம், அவர்களுக்காக நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை நம்மோடு கூட இருக்கிறது. ஆமென். இந்த நாளில் கூட நேர வாய்ப்பை கொடுத்த தேவனுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்வோம். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிற உங்களை எல்லாரையும் ஆண்டவர் தாமே இந்த அருமையான காலை நேரத்தில் ஆசீர்வதிப்பாராக. ஹலேலூயா. இந்த உலகத்தில் பலவிதமான உபத்திரவங்கள் போராட்டங்கள் நமக்கு இருந்தாலும் தேவனை நம்பி இருக்கிற பிள்ளைகளுக்கு அவர் அரணான கோட்டையாக இருக்கிறார். நம்மை பாதுகாக்கிற தேவனாக அவர் இருக்கிறார். எல்லாரும் கரங்களை உயர்த்து ராமேன்னு சொல்லுங்க. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் நம்ம எல்லாரும் என்னோடு கூட அப்போஸ்தலர் புஸ்தகத்திலே 9ஆம் அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்திலே நடந்த ஒரு சில சம்பவங்களை உங்களிடத்திலே நான் பகிர்ந்து கொள்ளுகிறேன். நிச்சயமாக இந்த வார்த்தைகள் மூலமாய் கர்த்தர் உங்களோடு கூட இடைபெறுவார். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் 36ஆவது வசனத்தில் ஒரு பெண்மணியை குறித்து போடப்பட்டிருக்கிறது. யோப்பா பட்டணத்தில் கிரேக்கு பாஷையிலே தொட்கால் என்று அர்த்தம் கொள்ளும் தபித்தாள் என்னும் பெயருடைய ஒரு சீஷி இருந்தாள். வேதம் சொல்கிறது, அவள் நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தவள். ஆமேன். ஹலேலூயா. வேத வசனம் சொல்கிறது, இங்க தொட்கால் என்ற, தபித்தாள் என்று அழைக்கப்படுகிற ஒரு பெண் சீஷி ஒருவள் வாழ்ந்து கொண்டிருந்தாளாம்.
வேதத்தில் நிறைய சீடர்கள், நிறைய பரிசுத்தவான்கள், ஊழியர்கள், பெண் ஊழியர்கள் நிறைய பேர் இருந்தாலும் இங்கே இந்த வசனத்தில் அப்போஸ்தல புஸ்தகத்தில் இந்த ஒரு நற்சாட்சி பெற்ற நல்ல ஒரு பெண்மணியை குறித்து வேதம் பதிவு செய்திருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த வேதாகமத்தில் அவங்களுடைய பெயர் பதிவு வைக்கப்பட்டிருக்கிறது என்றால் அவங்க உண்மையிலே தேவனுடைய பார்வையில் நற்சாட்சி பெற்றவர்கள். ஹல்லேலூயா. ஆமென். இங்கே அமர்ந்திருக்கிற அநேக பெண்கள், அநேக தாய்மார்கள், அநேக சகோதரிமார்கள், உங்களையும் நான் பலப்படுத்தும்படி சொல்லுகிறேன், நீங்களும் ஆண்டவருக்கு நற்சாட்சி பெற்ற நற்கிரியைகளை செய்யக்கூடிய ஒரு அருமையான பெண்களாய், தாயாக, சகோதரிகளாக கர்த்தர் உங்களையும் பயன்படுத்த அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமேன். பெண்கள் எல்லாம் கரங்களை உயர்த்தி ஆமேன் சொல்லுவோமாக. இந்த வேத வசனத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது யோப்பா பட்டணம் என்று இங்கே முன்குறிக்கப்பட்டிருக்கிறது. இந்த யோப்பா பட்டணமானது மிக ஒரு முக்கியமான ஒரு பட்டணம். இது வந்து அநேக ஜனங்கள் வந்து போகிற ஒரு பட்டணம். இந்த பட்டணமானது நிறைய வசதி வாய்ந்தவர்கள், அநேக வியாபாரிகள், அநேக பொருளாதாரங்கள் அங்கே பொருளாதாரம் அப்படியாக இன் அண்ட் அவுட், அப்படியாக பண புழக்கம் உள்ள ஒரு பட்டணம். இந்த பட்டணத்தில் இந்த சகோதரியை கர்த்தர் என்ன செய்கிறாரு, அந்த இடத்துல வைத்திருக்கிறாரு. ஆமென். நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம், எதற்காக இருக்கிறோம் என்று ஒருவேளை நமக்கு தெரியாவிட்டாலும் ஆண்டவர் நம்மை முன்குறித்து ஒரு காரணத்தோடு தான் ஒவ்வொரு இடத்துலையும் கர்த்தர் நம்மளை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இப்போ நான் பார்த்தீங்கன்னா வெளி தேசத்துலேருந்து வந்திருக்கிறேன். இங்கே இருக்கும்போது நீங்கள் இந்த தேசத்தில் இருக்கிறீங்க. ஒவ்வொரு பட்டணங்களையும், ஒவ்வொரு தேசங்களிலையும் ஆண்டவர் ஒரு காரணத்தோடு தான் நம்ம எல்லாரையும் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நம்ம இருக்கிற பட்டணங்களில், நம்ம இருக்கிற பகுதிகளில், தேசங்களில் ஒரு சாட்சியாக வாழ்ந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. வேத வசனத்தை நீங்கள் படிப்பீர்கள் என்றால் அப்போஸ்தலர் 9:36 வசனத்தில் போடப்பட்டிருக்கிறது, அவள் நல்ல கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தவள். ஒரு ஆமேன்னு சொல்லுவோம் எல்லாரும். ஹல்லேலூயா. அவளை குறித்து வேதத்தில் ரொம்ப பெரிய காரியங்கள் அவளை பற்றி போடாவிட்டாலும் ஆனால் அவள் செய்து வந்த நல்ல கிரியைகளை வேதத்தில் நம்ம சாட்சியாய் படிக்கிறோம். ஆமென். ஒரு பெரிய இம்பேக்ட், பெரிய ஒரு தாக்கம் அவளை கொடுத்து. அவள் இப்படி பேய் ஓட்டினாள், பிசாசு ஓட்டினாள், அவள் தீர்க்க தரிசனம் உரைத்தாள், இப்படியெல்லாம் இல்லை. ஆனால் வேதம் சொல்கிறது அவளுடைய நற்கிரியைகள், அவளுடைய தர்மங்கள் வேதத்தில் சாட்சியாய் பேசப்படுகிறது. ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையில் இந்த வேத பகுதியை நம்ம பார்க்கும்போது நீங்களும் நானும் கடவுளுடைய பார்வையில் நற்சாட்சி பெற்றவர்களாய், நம்முடைய கிரியைகள் மூலமாக, நம்மளுடைய ஊழியங்கள் மூலமாக, நம்முடைய வாழ்வினுடைய ஒவ்வொரு பகுதியிலும் நம்முடைய அர்ப்பணிக்கப்பட்ட சேவைகள், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற ஊழியங்கள், இதெல்லாம் வேதத்தில் எப்படி இந்த மனுஷை குறித்து பேசப்படுகிறதோ அதே போல் ஆண்டவரும் நம்முடைய எல்லா நற்கிரியைகளையும் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். நீங்களும் நானும் செய்கிற எந்த ஒரு காரியமும் ஆண்டவருடைய பார்வையில் மறைவா இல்லை, மாறாக எல்லாம் தேவனுடைய கண்களில் வெளியரங்கமாக இருக்கிறது. அல்லேலூயா. எத்தனையோ பரிசுத்தவான்கள், எத்தனையோ நீதிமான்கள், எத்தனையோ ஒரு பலத்த செய்கைகளை உண்டாக்கின தேவ ஊழியர்களை குறித்து வேதத்தில் நம்ம வாசித்தாலும் ஆதியாகமம் தொடங்கி வெளிப்படுத்தல் புஸ்தகம் வரைக்கும் பெரிய பெரிய ஊழியர்களை செய்தவர்கள் எல்லாம் வேதத்தில் நம்ம படிக்கிறோம். ஆனால் இந்த பட்டணத்தில் இருந்த இந்த தொற்கால் என்று சொல்லக்கூடிய இந்த மகளை குறித்து, இந்த மனுஷியை குறித்தும் வேதம் மறக்கவே இல்லை. அவளுடைய நற்கிரியைகளை குறித்தும் வேதாகம சாட்சி கொடுக்கிறது. ஹல்லேலூயா. எவ்வளோ பேர் இந்த பூமியில் இருந்தாலும், எவ்வளோ பெரிய பெரிய பரிசுத்தமான்கள், பெயருடையவர்கள் எல்லாம் இருந்தாலும் நீங்கள் நினைக்காதீங்க, நீங்கள் செய்கிற காரியத்தை கர்த்தர் மறந்துடுவார். அல்லது ஆண்டவருடைய பார்வையில் நான் செய்கிறதெல்லாம் கர்த்தருக்கு ஒரு வேளை தெரியாமல் இருக்கலாம், நான் விதைக்கிறது தெரியாமல் இருக்கலாம், நான் செய்கிற ஊழியங்கள் கடவுளுடைய பார்வையில் ஒரு வேளை அது ஒரு சின்ன ஒரு மறைந்திருந்து நான் செய்து கொண்டிருக்கேன். நீங்கள் நினைக்காதீங்க, நீங்கள் செய்கிற எல்லாவற்றையும் ஆண்டவர், பரிசுத்த ஆவியானவர் அறிந்திருக்கிறார். உங்களுடைய நல்ல காரியங்கள், நற்கிரியைகளை கண்டு ஆண்டவர் கட்டாயம் உங்களை கனப்படுத்துவார். உங்களுடைய நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து சேரும் என்று நிச்சயமாய் விசுவாசியுங்கள். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் இதே போல நற்சாட்சி பெறுகிற, நற்சாட்சி பெற்ற, வேதத்தில் பார்த்தீங்கன்னா தர்ம ஊழியங்களை அவள் செய்து வந்தாலாம். முதல்ல கூட அறிவிப்புகளை நம்ம கேட்கும் பொழுது
இந்த மிஷன் ஊழியங்கள், பொருத்தனைகள், இதெல்லாம் நம்ம அதிகமாக விதைக்கிறோம். அதிகமாக தேவ ராஜ்யத்தில் கொடுக்குறோம். அதிகமாக கர்த்தருடைய ஊழியங்கள் கட்டப்படுவதற்கு நம்ம விதைக்கிறோம். நீங்கள் கொடுக்கிற ஒவ்வொன்றும் தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. அல்லேலூயா. நீங்கள் செலுத்துகிற எல்லாவற்றையும் ஆண்டவர் ஆத்தும ஆதாய பணிக்காக, ஊழியத்துக்காக, கட்டட கட்டுமான பணிக்காக எதெல்லாம் நம்ம விதைக்கிறோமோ எல்லாம் ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். எல்லாவற்றையும் தேவன் நிச்சயமாக ரெண்டு மடங்காக நமக்கு கொடுத்து நம்மளை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். வேத வசனங்களை நீங்கள் படிக்கும் பொழுது இது போல பல ஊழியர்கள் வேதாகமத்தில் இருந்தார்கள். இது போல நற்சாட்சி பெற்றவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இதே அப்போஸ்தல புஸ்தகம் பத்தாம் அதிகாரத்தில் நீங்கள் படிப்பீர்கள் என்றால் கொர்னேலியு என்ற ஒரு மனுஷனை குறித்தும் போடப்பட்டிருக்கும். அந்த மனுஷனுடைய நற்கிரியைகளை குறித்தும் வேதாகமம் மறக்கல, அந்த மனுஷனை குறித்தும் போடப்பட்டிருக்கிறது. இப்படி வேதத்தில் யாரெல்லாம் தேவ ராஜ்யத்தில் பங்குள்ளவர்களாக ஆசீர்வாதமாக இருந்தார்களோ அவர்களை எல்லாம் வேதாகமத்தில் கர்த்தர் அவர்களுடைய நாமத்தை, அந்த அவர்களுடைய பெயர்களை பதிவு வைத்திருக்கிறார். நீங்கள் ஒரு நாளும் தேவனுடைய பார்வையிலிருந்து மறக்கப்படுகிறவர்களே அல்ல. கட்டாயம் ஆண்டவர் உங்களை நினைவு கூர்ந்து உங்களை நிச்சயம் தேவன் கனம் பண்ணுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுவோமாக. ஹல்லேலூயா. இந்த சம்பவங்களை நீங்கள் படிக்கும் போது அப்போஸ்தலர் 9:37 இந்த நற்சாட்சி பெற்றவள், இந்த நற்கிரியை செய்து கொண்டு வந்தவள் அந்நாட்களில் அவள் வியாதிப்பட்டு, வேதம் சொல்கிறது, மரணம் அடைந்தாள். அவளை குளிப்பாட்டி மேல் வீட்டில் கிடத்தி வைத்தார்களாம். ஒரு நல்ல காரியங்களை செய்து வந்தவளுக்கு, நல்ல சாட்சி பெற்றவளுடைய வாழ்க்கையில் ஒரு பேட் இன்சிடென்ட் நடக்குது, ஒரு மோசமான ஒரு சம்பவம் நடக்குது. சில நேரத்தில் நம்ம நினைப்போம், ஆண்டவருக்கு நம்ம உண்மையாக இருக்கிறோம், தேவனுக்கு நம்ம எவ்வளவோ விதைக்கிறோம், எவ்வளவோ விஷயங்களை ஆண்டவருக்கு நம்ம செய்கிறோம், ஆனாலும் நம்ம வாழ்க்கையில் நடக்கிற சில சூழ்நிலைகள், வருகிற சில இன்சிடென்ட், நம்ம வாழ்க்கையில் வருகிற சில ட்ராஜடிஸ், நம்ம வாழ்க்கையில் வருகிற சில தோல்விகள், நம்ம வாழ்க்கையில் நம்ம சந்திக்கிற சில பிரச்சனைகள், இதெல்லாம் நம்ம நினைக்கிறது உண்டு, ஏன் எனக்கு இப்படிப்பட்ட அட்டாக், தாக்குதல் எனக்கு வருது, எதனால் நான் ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கிறேன், நான் ஆண்டவரை நான் முழு இருதயத்தோடு சேவிக்கிறேன், என்னால் இயன்ற அளவுக்கு, முடிந்த அளவுக்கு என்னுடைய பலத்தை மிஞ்சியும் சில நேரத்தில் தேவனுக்கு நான் செய்வது உண்டு, ஆனால் ஏன் என்னுடைய வாழ்க்கையில் தேவையில்லாத தாக்குதல் வருது? எத்தனை பேர் இப்படியாக யோசிச்சிருக்கிறீங்க? இந்த யோசனை நம்ம வாழ்க்கையில் வராமல் இருக்காது. ஏனென்றால் இந்த யோசனை அடிக்கடி வர்றதுக்கு பிசாசம் அமைதியாக இருக்கிறது இல்லை, அவனும் வேலையை செய்து கொண்டு தான் இருக்கிறான். இப்படிப்பட்ட யோசனைகள் வருகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தேவனும் அமைதியாக இருக்கிறது இல்லை, அவரும் தம்முடைய வல்லமை வெளிப்படுத்தி கொண்டே தான் இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். வேத வசனம் சொல்கிறது, இவளுக்கு திடீரென்று மரணமடைந்தாள், வியாதி ஏற்பட்டது, அவளுடைய வாழ்க்கையில் ஒரு ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை நடந்ததாம். பிரியமானவர்களே, இந்த காலை நேரத்தில் இந்த வேத வசனத்தை படிக்கும் பொழுது அவளை குளிப்பாட்டி மேல் வீட்டில் கொண்டு போய் வைத்தார்களாம். சொல்லுங்க எல்லாரும், மேல் வீட்டில், எல்லாரும் சொல்லுங்க மேல் வீட்டில். உங்கள் வீட்டிலலாம் மேலே வீடு இருக்கான்னு தெரில. ஆனால் மலேசியாவுக்கு வந்தீங்கன்னா எல்லாருக்குமே மேலே ரூம்ஸ் இருக்கும், மேலே வீடுகள் இருக்கும், கீழே இருக்கும், மேலேயும் இருக்கும். இங்கேயும் நிறைய பேர் வீடுகள் நான் பார்த்தேன், மேலேயும் ரூம்ஸ் இருக்குது. ஆனால் வேதத்தில் நீங்கள் படிக்கும் போது இந்த அப்போஸ்தல புஸ்தகத்தில் இந்த அப்பர் ரூம், இந்த மேல் வீட்டறையை குறித்து இந்த அப்போஸ்தல புஸ்தகத்தில் மட்டும் ஒரு 3 நீங்கள் படிக்கலாம். இந்த மேல் வீடு, மேல் அறை என்றாலே அது வந்து ஒரு தெய்வீகமானது, அது ஒரு பர்பஸ்க்காக உள்ளது, அது ஜபத்துக்காக வைக்கப்பட்டிருக்கிற ஒரு இடம், அது தேவனுடைய அசைவை ஏங்கி இருக்கிற, ஏக்கமாக இருக்கிறவர்கள் கூடுகிற ஒரு இடம் தான் அந்த மேல் வீட்டறை. இவன் மரித்த உடனே இவளை குளிப்பாட்டி இவளை உடனே போய் அடக்கம் பண்ணலை, ஆனால் அவள் கூட இருந்த ஜனங்கள் என்ன செய்கிறாங்க, அவளை கொண்டு போய் மேல் வீட்டறையில் கொண்டு போய் வைக்கிறார்களாம். அல்லேலூயா. கடவுளுடைய பிள்ளைகள் நீங்களும் நானும், நமக்கு வருகிற சோதனைகள், நமக்கு வருகிற போராட்டங்களில் நாம் நம்மளுடைய பிரச்சனைகளை நாம் சந்திக்கும் பொழுது எளிதில் நம்முடைய சூழ்நிலைகளுக்கு நம்ம அடிமையாகி விடக்கூடாது, அல்லது எளிதில் நம்ம விட்டுவிடக்கூடாது. டோன்ட் கிவ் அப். செத்து போயிட்டாங்க, சரி கொண்டு போய் அடக்கம் பண்ணிடுவோம், சரி நம்மளுடைய வேலை ஸ்தலத்தில் பிரச்சனை வந்துருச்சு, வேலை இல்லைன்னா பரவாயில்ல, என்ன பண்ணுறது, எல்லாருக்கும் நடக்கிறது போல தான் எனக்கு நடக்குது, அல்லது எனக்கு இந்த சூழ்நிலை அந்த சூழ்நிலை தாக்குதல்கள் பிரச்சனைகள்லாம் வரும் பொழுது ஈஸிலி சில நேரத்தில் கடவுளுடைய பிள்ளைகள் நம்ம என்ன செய்வோம்னா அதை அப்படியே நம்ம போட்டுருவோம்,
இதுதான் முடிவு போலன்னு. ஆனால் நம்மளுடைய முடிவு இந்த உலகத்தில் வருகிற உபத்திரவங்கள், போராட்டங்கள் அல்லது பிசாசனுடைய வல்லமைகளுக்கு நம்ம அடிமையாகி நம்முடைய வாழ்க்கையை நம்ம முடிவுக்குள்ளே கொண்டு வரக்கூடாது. மாறாக ஆண்டவருடைய அற்புதத்தின் வல்லமைக்காக நம்ம காத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. எப்பொழுதெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் மேல் வீட்டறை எனும் ஜபத்துக்குள்ளே, கடவுளுடைய பிரசன்னத்துக்குள்ளே போகிறார்களோ அப்பொழுதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நடந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. எப்பொழுதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சோதனைகளையும் பிரச்சனைகளையும் சந்திக்கிறீர்களோ அப்பொழுதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவருடைய பிரசன்னத்துக்குள்ள போங்க, ஒரு மாற்றம் கட்டாயம் நடக்கும் என்பதை நீங்கள் விசுவாசிங்க. ஒரு அல்லேலூயா சொல்வோமாக. அடுத்தபடியாக வேதம் சொல்கிறது, அவள் மரித்த உடனே அவளை கொண்டு போய் வைத்தார்கள் என்று சொல்லி. அப்படின்னா அவள் சூழ்ந்திருந்த ஜனங்கள் யாருன்னா, அவளுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கணும் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு கூட்டம். அல்லேலூயா. சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம யார் சூழ்ந்திருக்கிறா, நம்ம கூட இருக்கிறது யாருன்னு நம்ம கவனமாக யோசிக்கணும். இதே நம்மளாக இருந்திருந்தால், யாராவது இறந்து போயிருந்தாங்கன்னா உடனே கொண்டு போய் அடக்கம் பண்ணியிருப்போம். இல்லைன்னா நம்ம கூட இருக்கிறவங்க நமக்கு எதுவும் நடந்துருந்துச்சுன்னா எப்போ இவர் முதல்ல போவாருன்னு சொல்லி முதல்ல போய் அடக்கம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இவ கூட இருந்தவங்க என்ன பண்ணுறாங்க, இவளை கொண்டு போய் மேல் வீட்டறையில் கொண்டு போய் வைக்கிறார்கள். பிரியமானவர்கள், இன்றைக்கு உங்களை சூழ்ந்திருக்கிறவர்கள் யார், உங்களை அதிகமாக நீங்கள் யாரை சூழ்ந்திருக்கிறீங்க, எப்படிப்பட்ட ஜனங்களை நீங்கள் சூழ்ந்திருக்கிறீங்க? இந்த காலை நேரத்தில் நீங்கள் யோசித்து பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கணும்னு, உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை வரணும் என்று, உங்கள் ஜீவியத்தில் தேவன் ஒரு அதிசயத்தை செய்ய வேண்டும் என்று காத்திருக்கிறவர்கள் உங்களோடு கூட இருக்கிறார்களா, அல்லது இதோட கூட நீங்கள் முடிஞ்சால் நல்லதுன்னு யோசிக்கிற அப்படிப்பட்ட ஜனங்களோடு கூட இருக்கிறீங்களா? இந்த சகோதரி, இந்த பெண்மணி நல்ல பரிசுத்தவான்களையும் நல்ல தேவ பக்தி உடையவர்களையும் நல்ல விசுவாசம் உள்ளவர்களையும் சூழ்ந்து இவ வாழ்ந்திருக்கிறா. அதனால தான் இவளுக்கு ஒன்று நடந்த உடனே விசுவாசிகள் என்ன செய்கிறாங்க, ஈஸிலி அதை கிவ் அப் பண்ணாமல் அவளை கொண்டு போய் மேல் வீரட்ட அறையில் வைக்கிறாங்க. இன்றைக்கு நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்போ நம்ம நல்ல விசுவாசிகளோடு கூட இருக்கிறோமோ, நல்ல ஆவிக்குரியவர்களோடு கூட நம்ம இணைக்கப்பட்டு நம்ம வாழ்கிறோமோ, அன்னைக்கு தான் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு வர்ற பிரச்சனைகளில் ஆவிக்குரிய ரீதியில் நமக்கு உதவி செய்வதற்கு, நமக்காக ஜெபிப்பதற்கு, நமக்காக கர்த்தர் சமூகத்தில் மன்றாடுவதற்கு, காத்திருப்பதற்கு எப்போ நம்மளுக்கு ஜனங்கள் இருக்கிறார்களோ அப்போ தான் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்கள் மாறுவதை, மாற்றத்தை நாம் காண்போம். ஒருவேளை நீங்கள் இந்த காலை நேரத்தில் இப்படிப்பட்ட தெய்வீக எண்ணமுடையவர்களை, விசுவாசம் நிறைந்தவர்களை சூழ்ந்திருக்காததுனால உங்கள் வாழ்க்கையில் நிறைய காரியங்கள் நீங்கள் கீவ் அப் பண்ணுறதுக்கு அவங்க ஒரு உங்களுக்கு ஒரு துணையாக இருந்திருப்பாங்க, ஒரு தூண்டுதலாக இருந்திருப்பாங்க. இல்லை இல்லை உன்னால் முடியாது, இல்லை இல்லை இதை நீ செய்ய முடியாது. கடவுளுடைய பிள்ளைகள், நீங்களும் நானும் எப்போதும் நம்மளை டிஸ்கரேஜ் பண்ணுறவங்களை, நம்மளால் முடியாதுன்னு சொல்கிறவங்களை, நம்மளை கிவ் அப் பண்ணிருன்னு சொல்கிறவங்களால நம்ம வாழ்க்கையில் நமக்கு வர்ற சில பிரச்சனைகளை கண்டு தூரம் ஓடி போகிறவங்க, இப்படிப்பட்டவர்களாம் நம்ம சூழ்ந்துடலாமல் நம்முடைய பிரச்சனைகள், நம்முடைய சூழ்நிலைகள் நடுவிலே நமக்காக ஜெபிக்கிறவர்கள், நம்மை ஜபத்தில் தாங்குகிறவர்கள், நம்முடைய பாடுகள் போராட்டங்கள் நடுவிலே நமக்கு நல்ல ஆலோசனை கொடுக்கிறவர்கள், நல்ல நல்ல புத்திமதிகளை நம்ம சொல்லுகிறவர்கள், ஆறுதல் படுத்துகிறவர்களை நாம் சூழ்ந்திருக்கும் பொழுது நம்முடைய வாழ்வில் ஒரு பெரிய திருப்பு முனை உண்டாகும். அல்லேலூயா. சபை நம்முடைய வாழ்க்கையில் மிக மிக முக்கியம். திருச்சபைக்கு நீங்கள் வரும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தை நீங்கள் கேட்கும் பொழுது, வேத வசனத்தின் மூலமாக ஊழியர்கள் உங்களை உற்சாகப்படுத்துகிறார்கள். நீங்கள் எப்போதெல்லாம் சந்தேகங்களோடும் குழப்பங்களோடும் கண்ணீரோடும் சபைக்குள்ளே வருகிறீர்களோ அப்பொழுதெல்லாம் தேவன் தம்முடைய தாசர்களை கொண்டு, ஊழியர்களை கொண்டு, பரிசுத்தவான்களை கொண்டு அவருடைய வார்த்தையினால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் விட்டு விடாதீர்கள், தைரியம் கொண்டிருங்கள், விசுவாசம் கொண்டிருங்கள், தொடர்ந்து போராடுங்கள், தொடர்ந்து போங்கள், தேவன் உங்கள் கூட இருக்கிறார் என்ற இப்படிப்பட்ட நல்ல வார்த்தைகள் எல்லாம் நம்ம எங்கே கேட்க முடியும்? தேவனுடைய ஆலயத்தில் தான் கேட்க முடியும். இந்த ஆலயத்தை விட்டு நம்ம போனால் உலகமே இல்லை, உன்னால் முடியாது. நம்ம ஒரு புரோக்கன் வேர்ல்ட், உடைந்த ஒரு உலகத்தில் வாழ்ந்து கொண்டு சிதறி போய் கொண்டிருக்கிற, திருமணங்கள் உடைந்திருக்கிறது, பொருளாதாரங்கள் உடைந்திருக்கிறது,
நவீனம் என்னும் உலகத்துக்குள்ள எல்லா பாகங்களும் உடைந்து 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 சேதமடைந்த ஒரு பூமிக்குள்ள நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இவைகள் நடுவிலே தேவனுடைய சமூகத்திலே சில பரிசுத்தமான்களை, சில விசுவாச வீரர்களாகிய உங்களையும் என்னையும் போல இருக்கிற கடவுளுடைய பிள்ளைகள் அவர் வைத்திருக்கிறார். நல்ல கடவுளுடைய பிள்ளைகளோடு கூட, தேவ பக்தி நிறைந்தவர்களோடு கூட நாம் இணைக்கப்படும் பொழுது, அவர்களோடு வாழும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில் வருகிற போராட்டங்களில் எல்லாம் நம்ம தைரியம் கொண்டு, அல்லேலூயா, நம்ம ஒரு முடிவுக்குள்ள வராமல் நம் மறுபடியுமா எழுந்து நிற்பதற்கு நம்முடைய வேதனைகள் சோதனை காலங்களில் அநேக தேவ பிள்ளைகள் நம்மளை பலப்படுத்துகிறார்கள், உற்சாகப்படுத்துகிறார்கள். இந்த காலை நேரத்தில் கூட நான் உங்களை இந்த வார்த்தைகளை கொண்டு நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். சோர்ந்துடாதீங்க, நல்ல ஆவிக்குறையவர்களோடு கூட போய் இணைங்க. இன்னைக்கு சர்ச்சில் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கும் பொழுது நல்ல நல்ல கூட்டங்கள் எல்லாம் சபையில் நடக்கிறது. ஹலேலூயா. விசுவாசம் பலப்படுவதற்கு, ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் வளர்வதற்கு அநேக கூட்டங்கள் தொடர்ச்சியாக, பெண்கள் கூட்டம், ஆண்கள் கூட்டம், சிறுவர்களுக்கான கூட்டம், இப்படி நிறைய கூட்டங்கள் எல்லாம் சபையில் நடந்து கொண்டே இருக்கிற காரணம் என்ன தெரியுங்களா? இந்த ஆலயத்தை விட்டு நீங்கள் வெளியே போனீங்கன்னா உலகமே உங்களை முடியாது என்று கீழே தள்ளி கொண்டிருக்கும். ஆனால் ஆலயத்துக்குள்ளே வரும்பொழுது தேவன் தம்முடைய பிரசன்னத்தில் தம்முடைய வார்த்தையை கொண்டு, உன்னோடு கூட நான் இருக்கிறேன், உன்னால் முடியும், உன்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே ஆகும், உன்னால் முடியும் என்று அவருடைய வார்த்தையை கொண்டு அவர் தைரியப்படுத்தி கொண்டே இருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்குற பிள்ளைகள், நல்ல நண்பர்களோடு இணையுங்கள், நல்ல உறவுகளோடு இணையுங்கள், நல்ல ஆவிக்குரிய நண்பர்களோடு இணைங்க, நல்ல ஆவிக்குரிய தலைவர்களோடு கூட இணைங்க. அப்படிப்பட்டவர்களோடு நீங்கள் இணைந்திருக்கும் பொழுது உங்களை அவங்க கொண்டு போய் அடக்கம் பண்ணிட மாட்டாங்க. உங்களுடைய மோசமான காலங்களில் உங்களை சரியான ஒரு நிலைக்கு நீங்கள் வருவதற்கு அவர்கள் உங்களுக்காக செபிப்பார்கள். ஹல்லேலூயா. இந்த வேத வசனத்தில் போடப்பட்டிருக்கிற இந்த தபித்தாள் என்ற இந்த சகோதரியை அவர்கள் கொண்டு போய் மேல் வீட்டறையில் கொண்டு போய் வைத்தார்களாம். இந்த 9:38 வசனத்தை நீங்கள் படிக்கும் பொழுது, யோப்பா பட்டணம் லீதா ஊருக்கு சமீபமானபடியினால், அப்படின்னா எங்க இந்த மோசமான ஒரு சம்பவம் நடக்குதோ அந்த சம்பவம் நடக்கிற அருகாமையில ஒரு பட்டணம் இருக்கிறதா, லீதா ஊருக்கு சமீபமான ஒரு பட்டணம் இது. வேதம் சொல்லுகிறது 9:38 வசனத்தில், பேதுரு அவ்விடத்தில் இருக்கிறார் என்று சீஷர்கள் கேள்விப்பட்டு தாமதம் இல்லாமல் தங்களிடத்தில் வர வேண்டும் என்று சொல்லும்படி 2 மனுஷரை அவரிடத்தில் ஆள் அனுப்பினார்களாம். இந்த சகோதரியை தபித்தாவை கொண்டு போய் மேலே வைத்ததற்கான காரணமே என்னன்னா, அவங்களுக்கு எல்லாம் ஒரு நம்பிக்கை, எப்படியாவது தேவன் இந்த மகளை உயிரோடு கூட மறுபடியும் கொண்டு வந்துடுவார் என்று. அல்லேலூயா. அப்போ சில நாட்களில் மரித்தவர்களை உயிரோடு கூட எழுப்புகிற அந்த செயலானது, அந்த வல்லமையான செயலானது, மரித்தவர்களை தேவன் உயிரோடு கூட எழுப்புகிற அந்த அற்புதமானது, ஜனங்களுக்கு அது ஒரு எதிர்பார்க்கிற ஒரு எளிதான ஒரு விஷயம். அவங்களுக்கு தெரியும், தேவன் வல்லமையான காரியங்களை செய்தார், நம்முடைய ஆண்டவரே மரித்து 3rd நாள் உயிரோடு கூட எழுந்தவர். அல்லேலூயா. அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையை அப்போஸ்தல நாட்களில் அவர்கள் அப்படியே விசுவாசித்தார்கள். நாம் இப்போதான் ஒரு சில வாரங்களுக்கு முன்பதாக உயிர்த்தெழுதல் ஆராதனை, குட் ஃப்ரைடே ஆராதனையெல்லாம் நீங்கள் வந்து கலந்திருப்பீங்க. இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையை சபை அப்படியே விசுவாசித்தது. அப்போ அந்த விசுவாசம் நிறைந்தவர்கள் என்ன செய்தார்கள், அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள், எப்படியாவது பேதுரு வந்தார் என்றால் அவர் உயிரோடு கூட எழுப்பிடுவார் என்று சொல்லி. அப்போ இந்த லீதா பட்டணமானது, வேதம் சொல்கிறது இந்த யோப்பா பட்டணத்திற்கு அருகில இந்த லீதா ஊர் இருக்கிறது. வேத வசனத்தை நீங்கள் படிக்கும் பொழுது உடனே ஆள் அனுப்பி பேதுரு வர சொல்கிறாங்க. இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் சில பிரச்சனைகள், போராட்டங்கள் வரும்பொழுது நம்ம நினைப்போம் ஆண்டவருக்கு எதுவும் தெரியாது போல, ஆண்டவர் நமக்கு ரொம்ப தூரமாக இருக்கிறார் போல, நம்முடைய பிரச்சனைகளுக்கான பதில் ரொம்ப தூரம் இருக்கிறது என்று நம்ம நினைக்கிறோம். ஆனால் இந்த மரணம், இந்த சூழ்நிலை, இந்த போராட்டம், இந்த சம்பவத்துக்கு மிக அருகாமையில் உள்ள பட்டணத்தில் தான் பேதுரு இருக்கிறார். இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்திருக்கிற பிள்ளைகள் உங்களை பார்த்து சொல்கிறேன், உங்களுடைய பதில் ரொம்ப தூரமாக இல்லை, உங்கள் பதில் மிக சமீபத்தில் இருக்கிறது. இவ்வளவு நாள் நீங்கள் அடைக்கப்பட்ட நிலையில் இருக்கலாம், உங்களுடைய பதில் ரொம்ப பக்கத்தில் அருகாமையில் வந்துருச்சு. ஹல்லேலூயா. ஏதாவது விஷயத்தை நீங்கள் பேக் பண்ணி கொண்டு போய் சீல் பண்ணி அப்படியே வச்சிருக்கலாம். உங்களுடைய மெடிக்கல் ரிப்போர்ட்டை நீங்கள் கொண்டு போய் இது இப்படி தான் இருக்க போகுதுன்னு நீங்கள் அதுக்குள்ளே நீங்கள் சரண்டர் பண்ணியிருக்கலாம், இப்படி தான் வாழ்க்கை இருக்க போகுது போலன்னு. அல்லது உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப காலம் நடக்காத விஷயத்தை நீங்கள் ஜபத்தில் வைத்து 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 ஒருவேளை நீங்களே மறந்து போயிருக்கலாம்.
ஆனால் வேதம் சொல்கிறது இந்த சம்பவம் நடந்த அருகாமையிலே பேதுருவை ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார். இன்றைக்கி உங்களுக்கு வர்ற எல்லா பிரச்சனைகளிலும் நீங்கள் நினைக்கிறது போல இல்லை, பதில் ஆண்டவர் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டாரு. உங்களுக்கு பதில் ஆல்ரெடி ரெடியாக இருக்குது. இந்த காலை நேரத்தில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க கடவுளுடைய பிள்ளைகள் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுடைய பதில் ஆல்ரெடி ஆண்டவர் ரெடி பண்ணிட்டாரு. ஹல்லேலூயா. உங்களுக்கு வெகு சீக்கிரத்தில் நல்ல செய்திகள், நல்ல காரியங்கள், கதவுகள் திறக்கப்படுவதை நீங்கள் கட்டாயம் பார்ப்பீர்கள். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி, கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. ஹல்லேலூயா. ஆமென். உங்களுக்கு வர்ற பிரச்சனைகள்ல ஆண்டவர் அமைதியாக இருக்கிறது இல்லை. ஆமென். எப்படியாவது அவர் உங்களுடைய பிரச்சனைகளை அவர்கள் உங்களுக்கு உதவி செய்ய அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். இந்த தபித்தாள், தொட்கால் என்று சொல்லப்படுகிற இவள் எவ்வளோ நன்மையை செய்திருந்தா, எவ்வளோ நல்ல தர்ம ஊழியங்களை செய்தார் நீங்கள் நினைக்கிறீங்களா? ஆண்டவர் மறந்திருப்பாருன்னு, அவள் வாழ்க்கையை ஒரு மோசமான ஒரு எண்டாப்புக்குள்ள, ஒரு மோசமான முடிவுக்குள்ள கர்த்தர் வைத்திருப்பார் நினைக்கிறீங்களா? ஒரு நாள் இல்லை. நீங்கள் செய்கிற எல்லா காரியத்தின் நடுவிலும் உங்களுக்கு வர்ற பிரச்சனைகளை பார்த்து நீங்கள் நினைக்காதீங்க, ஆண்டவர் எனக்கு இதெல்லாம் ஏன் அனுமதிக்கிறார், ஏன் இதெல்லாம் எனக்கு நடக்குது. உங்களுக்கு வர்ற எல்லா பிரச்சனைகளும் தேவ நாமம் மகிமைப்படும்படி ஒரு பதிலை கர்த்தர் வைத்திருக்கிறார். நீங்கள் ஒரு சோதனைக்குட்பட்டவர்கள் இல்லை, நீங்கள் ஜெயத்துக்குட்பட்டவர்கள். ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கை உலகத்துக்கு ஒரு கேள்வியாய் முடியாது, உங்களுடைய வாழ்க்கை இந்த உலகத்துக்கு ஒரு பதிலாய் முடியும். ஹல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆயத்தம் பண்ணினதை கண் காணவும் இல்லை, காதுகள் கேட்கவும் இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களுக்கு என்று ஆண்டவர் நிறைய காரியங்களை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அற்புதம் மிக அருகாமையிலே இருந்ததாம். சொல்லுங்க, என்னுடைய அற்புதம் ரொம்ப பக்கத்தில் வந்துருச்சு. பக்கத்தில் உள்ளவங்க திரும்பி சொல்லுங்க, என்னுடைய அற்புதம் ரொம்ப பக்கத்தில் வந்துருச்சு என்று சொல்லி. ஹல்லேலூயா. 9:39 சொல்லப்பட்டிருக்கிறது, பேதுரு எழுந்து அவர்களுடனே கூட போனான். அவன் போய் சேர்ந்த பொழுது அவர்கள் அவனை மேல் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனார்கள். பேதுரு இந்த சம்பவத்தை கேட்டோன்னே உடனே எந்திரிச்சு போறாரு. ஆண்டவர் நீதிமான்களுக்காக, பரிசுத்தவான்களுக்காக, விசுவாச பிள்ளைகளுக்காக உடனே இறங்கி வருவார். அல்லேலூயா. உடனே இறங்கி வருவார். உங்களுக்கு கர்த்தர் உடனே இறங்கி வருகிற காலம் இது. அல்லேலூயா. வேதம் சொல்லி அவர் வந்த உடனே அப்பொழுது விதவைகள் எல்லாரும் அழுது. பேதுருவை கூட்டிட்டு வந்து அந்த அரபிக்குள்ளே கொண்டு போகும்போது வேதம் சொல்கிறது எல்லா விதவிகளும் அழுது, தொட்கால் தங்களோடு கூட இருக்கையில் செய்திருந்த அங்கிகளையும் வஸ்திரங்களையும் காபமித்து அவனை சூழ்ந்திருந்தார்கள். பேதுரு இந்த சம்பவம் நடந்த இடத்துக்கு வராரு. அவர் வரும்போது எல்லாரும் அவர் என்னென்னலாம் செய்தார் என்று அவளை சொல்கிறாங்க. ஐயோ, தொட்காலயங்களோடு கூட இருக்கையில் இதை செய்தாள், தொற்காலயங்களுக்கு செய்து கொடுத்தவைகளை பாருங்க, அவர் செய்து கொடுத்த அங்கேயே பாருங்க, அவர் செய்து கொடுத்த வஸ்திரங்களை பாருங்க அப்படின்னு பேதுரு எல்லாம் சூழ்ந்து அவளுடைய நற்கிரிகளை எல்லாம் சொல்ல தொடங்குகிறார்களாம். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு தெரியும் இந்த ஜனங்களுக்கு தொற்கால் தேவை என்று சொல்லி. இந்த காலை நேரத்தில் சொல்றேன், ஆண்டவருக்கு தெரியும் ஏதோ ஒருவருக்காக, ஏதோ ஒரு சூழ்நிலைக்காக, ஏதோ ஒரு கூட்டத்துக்காக, ஏதோ ஒரு விஷயத்துக்காக நீங்கள் தேவை என்று ஆண்டவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. அதனால் ஆண்டவர் உங்களை எளிதில் விடமாட்டார். உங்களை ஆண்டவர் ஒரு பர்பஸ்க்காக, ஒரு ஆசீர்வாதமான ஒரு பாத்திரமாக நீங்கள் விளங்கும்படி தேவன் உங்களை வைத்திருக்கிறார். ஆமென். இவ வரும்பொழுது சொல்கிறாங்க, இவ பாருங்க இதெல்லாம் எங்களுக்கு செய்தார். இந்த காலை நேரத்தில் சொல்கிறேன், தேவ ராஜ்யத்துக்கு நீங்கள் தேவை என்ற ஒரு ஒரு வாழ்வை உங்கள் நீங்கள் காண்பிப்பீர்கள் என்றால், அல்லது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தேவ ராஜ்யத்துக்கு தேவையாக இருப்பீர்கள் என்றால் உங்க வாழ்க்கையில தான் அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா. நிறைய நேரம் நம்ம எனக்கு ஏன் அற்புதம் நடக்கிறது இல்லை, எனக்கு ஏன் அதிசயம் நடக்கிறது இல்லை, எனக்கு ஏன் மிரக்களே நடக்க மாட்டேங்குது. நீங்க தேவ ராஜ்யத்துக்கு ஒரு ஆசீர்வாதம் என்றால் உங்க வாழ்க்கையில கட்டாயம் அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா. நீங்க யோசிச்சு பாருங்க, இதுவரைக்கும் உங்க கிறிஸ்தவ வாழ்க்கையில நீங்கள் தேவ ராஜ்யத்துக்கு எவ்வளவு பிளெஸிங்காக இருந்திருக்கிறீங்க. இவ வரும்போது சொல்கிறாங்க, பாருங்கங்க, பாருங்கங்க, பாருங்க, இதெல்லாம் எங்களுக்கு செய்து கொடுத்தா, இவளை எப்படியாவது உயிரோடு கூட வந்துருங்க, கொண்டு வந்துருங்க. உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்க வேண்டும் என்றால் நீங்கள் அவருக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருந்தால் உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கும். ஆமென். உங்களுக்கு ஒருவேளை இன்னும் கதவுகள் திறக்கப்படாமலே இருக்கிறது என்றால் தேவனுக்கு யூஸ்ஃபுல்லாக மாறுங்க. ஹல்லேலூயா. அவருக்கு பிரயோஜனமாக மாறினீங்கன்னா
உங்கள் வியாபாரம் செழிக்கும். அவருக்கு பிரயோஜனமாய் வாழ தொடங்குவோம் என்றால் உங்களுக்கு ப்ரொமோஷன் கட்டாயம் வரும். அவருக்கு பிரயோஜனமாக நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் உங்கள் வியாதியை குணமாக்கி உங்களுக்கு இன்னும் பலனத்தின் மேல் பலனை கொடுத்து உங்களை ஓட வைத்து கொண்டே இருப்பார். அவருக்கு பிரயோஜனமாய் வாழ்ந்தவர்கள் சுகமாய் வாழ்ந்து கொண்டிருந்ததை வாழ்ந்ததை என் கண்ணால் நான் பார்த்துருக்கிறேன். ஹேமன். இன்றைக்கு நீங்கள் அவருக்கு ஒரு பிரயோஜனமுள்ள, தேவ ராஜ்யத்துக்கு ஒரு பிரயோஜனமுள்ளவர்களாய் நீங்கள் வாழ தொடங்கும் பொழுது ஆமென் பரலோகம் உங்களுக்கு திறந்ததாக இருக்கும். ஆண்டவருடைய கரம் உங்களுக்கு நன்மையானவைகளை செய்து முடிக்கும். இவன் வந்தோடனே சொல்கிறாங்க, பாருங்கங்க இவங்க கூட இருந்தப்ப இதெல்லாம் செய்தா, இதெல்லாம் செய்தா, இதெல்லாம் செய்தா. வாழ்க்கையில் நீங்கள் நல்ல பலத்தோடு இருக்கும்போது, நல்லா இருக்கும்போதோ இருக்கும்போதே ஆண்டவருக்காக ஏதாவது ஒன்று செய்யுங்க. ஹலேலூயா. கடவுள் நாமம் மகிமைப்படுவதற்கு பிரயோஜனமான ஏதாவது ஒன்று செய்யுங்க. ஆமென். சபையில் வந்து நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவரே எனக்கு உயர்வு கொடுங்க, ஆண்டவரே என் பொருளாதாரத்தை ஆசீர்வதிங்க, ஆண்டவரே நான் வெளிநாட்டுக்கு போகணும், ஆண்டவரே நான் ப்ரொமோஷனை பார்க்கணும், ஆண்டவரே இது, ஆண்டவரே அது. இந்த காலை நேரத்தில் யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் கேட்குற நாம் தேவ ராஜ்யத்தில் எவ்வளவு பிரயோஜனம் உள்ளவர்கள். ஒரு அற்புதம் உங்களுக்கு நடக்க வேண்டுமானால் நீங்கள் தேவ ராஜ்யத்தில் தேவ சபைக்கு, தேவனுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் ஒரு ஆசீர்வாதமாக இருப்பீங்கன்னா உங்களுக்கு கட்டாயம் ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்வார். சில நேரத்தில் சிலர் ஏண்டா இன்னும் மறிக்கலாம் யோசிச்சு கொண்டிருப்போம். அவன் பண்ணுற அநியாயம் அட்டூழியத்தை பார்த்து இன்னுமா இவன் உயிரோடு இருக்கிறான், இவ்வளோ அநியாயக்காரனாக இருக்கிறான். ஆனால் கடவுளுடைய பிள்ளைகள் நம்மளை பார்த்து அநேகர் என்ன தெரியுங்களா சொல்லணும், ஐயோ இவங்க இன்னும் வாழணும், இவங்க இன்னும் இருக்கணும், எங்களை விட்டு போயிடாதீங்க, எங்களை விட்டு போயிடாதீங்கன்னு ஏக்கமுள்ள ஏங்குகிற ஒரு வாழ்வை நம்ம வாழணும். நம்மளை அப்படி வாழ தான் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் பிரயோஜனமாய் வாழ ஆசைப்படுறீங்க? யாரெல்லாம் கடவுளுக்கு பிரயோஜனமாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ, மேலே இருக்கிறவங்களெல்லாம் சொல்கிறேன், உங்களுக்கு தான் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். அற்புதம் ஏன் நடக்கலைன்ற கேள்வி உங்களுக்கு இதுவரைக்கும் இருந்திருக்கலாம். நான் சொல்லுகிறேன், பிரயோஜனம் உள்ளவனாய் வாழ, பிரயோஜனம் உள்ளவளாய் வாழ என்னைக்கு நீங்கள் அர்ப்பணிக்கிறீர்களோ அன்னைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதத்தின் கதவு திறக்கப்படும். ஹல்லேலூயா. வேத வசனம் சொல்கிறது ஆமென், அன்றைக்கு அவள் வரும் பொழுது, அவன் பேதுரு உள்ளே வரும் பொழுது எல்லாரும் அவரை பார்த்து அவளை எப்படியாவது கொண்டு வந்துருங்க, ஒரு ஏக்கத்தோடு கூட இருந்தார்களாம். ஆமென். உங்களுக்கு ஒரு வியாபாரத்தில் ஒரு மிரக்கல் நடக்க போகிறது, உங்கள் பொருளாதாரத்தில் ஒரு மிரக்கல் நடக்க போகிறது, உங்கள் ஃபேமிலியில் ஒரு மிரக்கல் நடக்க போகிறது, உங்கள் ஊழியத்தில் ஒரு அற்புதம் நடக்க போகிறது, உங்கள் ஜீவியத்தில் நீங்கள் ஒரு அற்புதத்தை பார்க்க போகிறீர்கள். நீங்கள் பிரயோஜனம் உள்ளவர்களாய் வாழ தொடங்குகிற தருணத்தில் உங்களுக்கு ஒரு அற்புதம் நிச்சயம் நடக்கும். அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். வேதத்தில் நீங்கள் படிக்கும் பொழுது 9:40 பேதுரு எல்லோரையும் வெளியே போக செய்து முழங்கால் படியிட்டு ஜபம் பண்ணி பிரேதத்தின் புறமாய் திரும்பி, வேதம் சொல்கிறது இதெல்லாம் கேட்ட பேதுரு உள்ள வந்து என்ன செய்யறாரு, ஜபம் பண்ணி. எல்லாரும் சொல்லுங்க ஜபம் பண்ணி, எல்லாரும் சொல்லுங்க ஜபம் பண்ணி. இன்றைக்கி நவீனமான உலகத்தை நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எவ்வளோ நவீனங்கள் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கி இருக்கிற ஜெனரேஷன் தலைமுறைகள் நவீனம் 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 நவீனம்னு சொல்லி நாமும் எல்லாவற்றையும் ஒரு டெக்னாலஜியை ஹைடெக் மாற்றி பல விஷயங்களை நம்ம மாற்றி அமைத்து கொண்டே இருக்கிறோம். உலகம் ஏதோ ஒரு நவீனத்தை அவ்வப்போது காட்டிக்கொண்டே இருக்கிறது. உங்கள் கையில் இருக்கிற ஃபோன் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு வருஷத்தில் அது ஒரு பழைய டெக்னாலஜியாக மாறிடும். உங்கள் கையில் இருக்கிற ஐபேடு ஒரு பழைய டெக்னாலஜியாக மாறிடும். இன்றைக்கி இருக்கிற ஒவ்வொரு சிஸ்டம், ஒவ்வொரு விஷயங்கள், ஒவ்வொன்றும் காலப்போக்கில் நவீனம் 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 என்று மாறிக்கொண்டே இருக்கிறது. சபையிலும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சில நவீனமான கருவிகளை இதெல்லாம் நம்ம வைத்து நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம நவீனமான இந்த மேம்பாட்டான மேம்பாட்டின் உலகத்தில் எல்லாத்தையும் மேம்படுத்தி கொண்டே வருகிறோம். ஆனால் சபை கிறிஸ்தவம் என்பது மாறாத ஒரு அஸ்திபாரத்தின் மேல தான் இன்னைக்கு நின்றுகிட்டு இருக்கு. அது என்னன்னா ஜெபம் எனும் அஸ்திபாரம். என்னதான் மாறினாலும் ஆண்டவர் பார்க்காத நவீனமே இந்த உலகத்தில் இல்லை. ஹல்லேலூயா.
ஆதியில வெறுங்கின்மையா இருந்த அந்த பூமியில உண்டான புதிய நவீனங்கள் தொடங்கி இன்னைக்கு இந்த 20-24 முதல் இன்றைக்கு வரைக்கும் தேவனுடைய பார்வையில் அவர் பார்க்காத நவீனங்களே இல்லை. ஹலேலூயா. அவர் பார்க்காத டெக்னாலஜி இல்லை, அவர் பார்க்காத மேம்பாடுகள் இல்லை, அவர் சந்திக்காத ஞானம் அல்ல, எல்லாம் அவருடைய அறிவை தாண்டி எதுவுமே இல்லை. ஆனால் ஆதி முதல் வேத சத்தியத்தில் பார்த்தீங்கன்னா தேவன் மனுஷன் தேவனோடு கூட இருக்கிற அந்த உறவு, அந்த உரையாடல், ஜபம் என்னும் போர்வை, ஜபம் என்னும் அஸ்திபாரத்தின் மேல மனுஷன் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கான். இந்த ஜபம் என்னும் அஸ்திபாரம் அசைக்கப்படாதது. அல்லேலூயா. என்னென்னமோ போதனைகள், என்னென்னமோ உலகத்தில் கேள்விப்பட்டுக் கொண்டிருக்கிறோம், ஆனால் இந்த ஜபம் என்னும் இந்த அஸ்திபாரத்தின் மேல தான் இன்னைக்கு நம்ம எல்லாம் நின்று கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் காலையில சபையில ஜபங்கள் நடக்கிறது. ஜபிக்கிறவர்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு தெரியும், ஜபத்தினால எவ்வளவு விஷயத்தை நீங்கள் தாண்டி வந்திருக்கிறீங்க என்று சொல்லி இங்கே நிற்கிற என்னாலையும் சொல்ல முடியும். என் வாழ்க்கையில் ஒவ்வொரு பாகங்களிலும் தேவ சமூகத்தில் நான் காத்திருந்த நேரங்கள் எல்லாம் புது பலனை அடைந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. பேதுரு உள்ள வந்து என்ன செய்கிறாரு? ஜபம் பண்ணுறாரு. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒருவேளை நீங்கள் ஜபத்தை மறந்துருக்கலாம், ஜபம் உங்களுக்கு தூரமாய் போயிருக்கலாம், அல்லது எவ்வளோ நவீனங்கள் டெக்னாலஜி உங்களுடைய எண்ணங்களையும் உங்களுடைய சிந்தைகளையும் ரொம்ப சேஞ்ச் பண்ணியிருக்கலாம், மாற்றி அமைத்திருக்கலாம், ஆனால் சபைக்கு அஸ்திபாரமான இந்த ஜபத்தை நீங்கள் மறந்துடவே கூடாது. அல்லேலூயா. பேதுரு ஜபம் பண்ணி அவர் வந்தோன்னே முதல்ல ஜபம் பண்ணுறாரு. அல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கணுமா? நீங்கள் ஜபம் பண்ணுங்க. அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு அதிசயம் நடக்கணுமா? உங்கள் வீட்டில் நீங்கள் ஜபம் பண்ணுங்கள். கணவன் மனைவி இருவரும் இணைந்து ஜபம் பண்ணுங்கள். பிள்ளைகளோடு கூட ஜபம் பண்ணுங்கள். எதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் பிசாசு முடிச்சு ஓரங்கட்டிட்டானோ, எதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் மாற வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ, நீங்கள் ஜபம் பண்ணுங்கள். அல்லேலூயா. நீங்கள் ஜபிக்கிற ஊக்கமான ஜபம் பெரிய அற்புதத்தை உண்டாக்கும். அல்லேலூயா. ஒரு முழங்கால்களில் ஒரு வல்லமை உண்டு. நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்துக்கு ஒரு வல்லமை உண்டு. நீங்கள் ஜெபிக்கும் பொழுது சத்துனுடைய வல்லமைகள் எல்லாம், கோட்டைகள் எல்லாம் தகர்ந்து கீழே விழுகிறது. ராதா லாபா ஷண்டா லாபா. நீங்கள் ஜெபிக்கும் பொழுது அந்தகார வல்லமைகள் முறியடிக்கப்படுகிறது. ஜெபம் எங்கே இருக்கிறதோ அங்கே தேவனுடைய அக்கினி வல்லமை இறங்கி வருகிறது. எங்கே தேவ பிள்ளைகள் கூடி ஜெபிக்கிறார்களோ அங்கே வானங்கள் திறக்கப்படுகிறது. இயேசு ஜெபம் பண்ணி வானத்தை அண்ணாந்து பார்த்து ஜெபம் பண்ண போதெல்லாம் அற்புதங்கள் நடந்தது வேதத்தில். நீங்க ஜெபிக்கும் பொழுது ஒரு அற்புதம் நடப்பது நிச்சயம். ஹல்லேலூயா. டோன்ட் கிவ் அப். முடிந்தது என்று நீங்கள் ஒரு எல்லைக்குள்ள வந்துடாதீங்க. இன்றைக்கு இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் சொல்லுகிறேன், நீங்க எழும்பி ஜெபம் பண்ணுங்க, உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்க போகிறது. ஹல்லேலூயா. ஜெபிக்கிறவர்களுடைய வாழ்க்கையில அதிசயங்களையும் அற்புதங்களையும் சந்திப்பது கட்டாயம். வாக்கு தத்தமான ஜெபங்களை ஏறிடுங்க. திருவசனங்களை மையப்படுத்தி கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தங்களாம் சொல்லி ஜெபிங்க. நீங்க ஜெபிக்க 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 சத்தினுடைய வல்லம் இருள்கள் உங்களை விட்டு நீங்கி போகும். ஹல்லேலூயா. விசுவாசம் உள்ள ஜெபத்தை ஏறிடுங்க. ரொம்ப ஜெபத்தில் நல்ல விசுவாச அறிக்கைகளை செய்து ஜெபிங்க. கர்த்தர் என் கூட இருக்கிறார், எனக்கு ஒரு அற்புதம் செய்வார், என்னை ஆண்டவர் மறக்கவில்லை என்று சொல்லி நீங்கள் ஜெபிப்பீர்களானால் மரித்து போன எல்லாம் உயிரோடு கூட எழும்பும். பேதுரு ஜெபம் பண்றான், தபித்தாலே எழுந்திரு என்று சொல்லி. இன்றைக்கு சொல்லுகிறேன், ஜெபித்து மரித்து போன ஒவ்வொன்றையும் உயிரோடு கூட எழுப்பி நீங்க நிறுத்துங்க. எதெல்லாம் உங்க வாழ்க்கையில முடிந்தது என்று ஓரம் கட்டினீங்களோ ஜெபம் பண்ணி எல்லாத்தையும் ரிவைவ் பண்ணுங்க. மறுபடியும் தட்டி எழுப்புங்க. எதெல்லாம் பேக் பண்ணி மேல வச்சீங்களோ அதெல்லாம் மறுபடியும் கொண்டு வந்து உயிரடைய செய்யுங்கள். ஹல்லேலூயா. தேவ சபை, ஹல்லேலூயா. தேவ சபை என்னைக்குமே எதையுமே உயிரோடு கூட மறுபடியும் பிசாசு எதெல்லாம் அடிச்சு கீழே போறோம் அதெல்லாம் மறுபடியும் கொண்டு வரக்கூடிய வல்லமை ஆற்றலையும் கர்த்தர் நம்முடைய கையில் கொடுத்தார். திறவுகோலை எங்க கொடுத்திருக்கார்? நம்முடைய கரத்தில் கொடுத்திருக்கிறார். ஆமேன். பேதுரு ஜபம் பண்ணோன்னு மறித்து போனவள் உயிரோடு கூட. வேதம் சொல்கிறது, அப்பொழுது அவள் தன் கண்களை திறந்து பேதுருவை பார்த்து உட்கார்ந்தாள். இந்த காலம் எப்படிப்பட்ட காலமாய் உங்களுக்கு இருக்க வேண்டும் என்றால், நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் உங்களுடைய கண்ணை நீங்கள் மூடினீங்களோ, அப்படின்னா எதெல்லாம் தரிசனம், எந்த தரிசனம், கண் என்பது தரிசனத்துக்கு அடையாளமானது, விஷன்.
எதெல்லாம் உங்கள் பார்வையில் மங்கி போனதோ, எதெல்லாம் உங்களுடைய தரிசனங்களை நீங்கள் இழந்தீங்களோ, அதெல்லாம் மறுபடியும் திறக்கட்டும். ஹல்லேலூயா. உங்கள் ஓட்டம் முடிந்தது என்று நினைத்ததெல்லாம் மறுபடியும் தொடங்கட்டும். உங்கள் வியாபாரம் முடிந்தது என்று, உங்கள் திருமணம் முடிந்தது என்று, உங்களுடைய சரீர சுகம் முடிந்தது என்று, உங்களுடைய வேலை முடிந்தது என்று, உங்களுடைய ஊழியங்கள் முடிந்தது என்று எதெல்லாம் ஒரு முடிவுக்குள்ளே வந்ததோ, மறுபடியும் கர்த்தர் அதனுடைய தரிசனத்தை திறக்க போகிறார். அந்த கண்கள் தபித்தாளுக்கு திறந்தது போல உங்களுக்கு இந்த காலை நேரத்தில் திறக்கக்கூடிய ஒரு தருணத்தை தேவன் உங்களுக்கு ஏற்படுத்துவாராக. 41வது வசனம் சொல்கிறது, ஹாலேலூயா, அவளை உயிருள்ளவளாக அவர்களுக்கு முன் நிறுத்தினானாம். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்கள். நீங்கள் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் சாட்சியாய் நீங்கள் வந்து நிற்க போறீங்க. ஹாலேலூயா. ஏன் தெரியுங்களா, அநேகருக்கு நீங்கள் தேவை. இன்னொரு காரியம், ஆண்டவருக்கு நீங்கள் தேவை, தேவ ராஜ்யத்துக்கு நீங்கள் தேவை. அதனால் தேவன் உங்களை மறுபடியும் எழும்ப பண்ணி உங்களை சாட்சியாய் கொண்டு வந்து நிறுத்த போகிற. ஒருவேளை நீங்கள் மறைந்திருக்கலாம், ஒருவேளை நீங்கள் இல்லாமல் போயிருக்கலாம், ஒருவேளை ஜனங்களே உங்களை மறந்து போயிருக்கலாம், அல்லது உலகமே நீங்கள் முடிந்தது என்று நினைக்கலாம். இன்றைக்கு சொல்லுகிறேன், தபித்தாளை போல மறுபடியுமாய் நீங்கள் வெளியே வந்து நிற்க போகிறீர்கள். அல்லேலூயா. மறுபடியுமா, எத்தனை பேர் விசுவாசிக்கிற, மறுபடியும் என்னுடைய நாள் மறுபடியும் தொடங்க போகிறது, என் நாள் இன்னும் முடிவுக்குள்ள வரல, என்னுடைய வாழ்க்கை முடிஞ்சு போல நான் மறுபடியுமாய் வந்து எழும்புவேன், மறுபடியுமாய் எழுந்து நிற்பேன் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க. உங்க பொருளாதாரம் மறுபடியுமாய் எழும்பும், உங்கள் வியாபாரங்கள் மறுபடியுமாய் எழும்பும், உங்க குடும்பத்தை கர்த்தர் மறுபடியுமாய் எழும்பி சாட்சியாய் நிறுத்துவார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. உங்களுக்கு ஏன் அற்புதம் கர்த்தர் செய்ய வேண்டும் என்றால், ஏன் உங்களுக்கு அற்புதம் நடக்கணும்னா, அநேகர் வேத வசனம் சொல்லுகிறது, கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் மாறினார்களாம். அல்லேலூயா. உங்களை ஏன் தெரியுங்களா, ஆண்டவர் மறுபடியும் எழும்ப பண்ணுவார். உங்களை கொண்டு அநேகரை கர்த்தர் அவர் பக்கமாய் திருப்ப போகிறார். ஹல்லேலூயா. நீங்க ஜெபம் பண்ணும் போது, ஆண்டவரோட அற்புதத்துக்காக ஜெபிக்கும் பொழுது, ஒரு நோக்கத்தோட அற்புதத்தை கேளுங்க. ஆண்டவரே, நீர் எனக்கு ஒரு குமாரனை கொடுப்பீரானால் அந்த குமாரனை நான் உம்முடைய ராஜ்யத்தைக்கே கொடுப்பேன் என்று அன்னால் சொன்ன போது, ஒரு குமாரனை கர்த்தர் கொடுத்தார். அந்த குமாரனையே ஒரு தீர்க்கதரிசியாய் கர்த்தர் மகிமையாய் ஆயிரங்களுக்கு, தேசத்துக்கு கர்த்தர் ஆசீர்வாதமாய் சாமுவேல் தீர்க்கதரிசி கொண்டு வந்தது போல, நீங்க கேட்கறதுக்கு ஒரு நோக்கம் இருக்கணும். ஹல்லேலூயா. ஒரு பர்பஸோட நீங்க கேட்டீங்கன்னா, உங்களுக்கு கட்டாயம் கர்த்தர் கதவுகளை திறப்பார். எனக்காக, எனக்கு மட்டும், என் குடும்பத்துக்கு மட்டும், நான் வாழ்ந்தா போதும், எனக்கு எனக்கு எனக்குன்னு கேட்டீங்கன்னா அற்புதம் உங்களுக்கு நடக்காது. ஆனால் ஆண்டவரே, நான் உயிருள்ள நாளெல்லாம் நான் உமக்கு சாட்சியாக இருக்கணும் ஆண்டவரேன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு கட்டாயம் நடக்கும். என்னுடைய நீங்கள் கொடுக்கறதெல்லாம் நான் உங்களுக்கு விதைப்பேன் ஆண்டவரே. நீங்கள் எனக்கு ஜீவனை கொடுப்பீங்கன்னா உங்களுக்காக நான் ஓடுவேன் ஆண்டவரே. எனக்கு நீங்கள் பிள்ளையை கொடுப்பீங்கன்னா என் பிள்ளைய உங்கள் ராஜ்யத்துக்காக நான் பயன்படுத்துவேன் ஆண்டவரே. எனக்கு நீங்கள் பொருளாதாரத்தை பணத்தை கொடுத்தீங்கன்னா அதை நான் உங்கள் ராஜ்யத்துக்காக நான் விதைப்பேன் ஆண்டவரே. என்ன நீங்கள் ஒரு உயர்ந்த ப்ரொமோஷன் கொடுத்து உயர்ந்த ஸ்தானங்களை கொண்டு வந்தீங்கன்னா நான் சாட்சியாக வாழ்ந்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துவேன் ஆண்டவரேன்னு. நீங்கள் அவர் நாம மகிமைக்கென்று வாழ்வீர்கள் என்றால் உங்களுக்கு அற்புதம் நிச்சயம். ஹல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். தகப்பனே, இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறேன். இந்த பிள்ளைகளுடைய அற்புதம் வெகு தூரத்தில் அல்ல, இவர்களுடைய அற்புதம் வெகு அருகாமையில் இவர்களுக்கு இருக்கிறது. நீர் இதுவரைக்கும் செய்த நன்மைகள் ஏராளம். இன்றைக்கும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒரு அற்புதத்தை காணட்டும், ஒரு அதிசயத்தை காணட்டும், ஒரு மகிமையை காணட்டும். உம்முடைய வல்லமை இவர்களை ஆட்கொள்ளட்டும். இவர்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் காணாத அற்புத அடையாளங்கள் இவர்கள் பார்க்கட்டும். ஒரு நோக்கமுள்ள வாழ்வுக்காய் இவர்களை அபிஷேகம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. எங்களுக்கு 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 என்று நாங்கள் ஓடாமல் உமக்காக நாங்கள் உண்மையாய் வாழ, எங்கள் பொருளாதாரத்தினால் நாங்கள் உம்மை கனம் பண்ண, எங்கள் ஐஸ்வர்யங்களினால் நாங்கள் உம்மை கனம் பண்ண, எங்களுடைய எல்லா உயர்வுகளிலும் நாங்கள் உம்மை கனம் பண்ண. ஹல்லேலூயா. நாங்கள் எங்கள் சுற்றிலும் இருக்கிற ஜனங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் நாங்கள் வாழணும் ஆண்டவரே. ஒருவேளை எனக்கு அற்புதம் நடக்காதவள் இருந்தது இதுதான் காரணம் என்று நான் விளங்கிக் கொள்ளுகிறேன். இன்றைக்கு நான் உமக்காக வாழ என்னை அர்ப்பணிக்கிறேன். எனக்கு ஒரு அற்புதம் செய்தருளும். ஹல்லேலூயா. அவர் உங்களுக்கு அற்புதம் செய்ய வல்லவர். ரெண்டு கரங்களை உயர்த்தி, ரஹா தா லாபா ரூபா தாலா ரானா மா தாலா ரபா சந்தா லாபா ராபா தாலா ரஹா தா லாபா ராபா.
எல் ஷடா சர்வ வல்ல தெய்வமே, எல் ஷடா எல் ஷடா சர்வ வல்ல தெய்வமே, உம்மை உயர்த்துகிறோ வாழ் நல்லதொரு செய்திக்காக நம்மோடு கூட கர்த்தர் பேசின வார்த்தைகளுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துவோமாக. நாம் செய்கிற எந்த ஒரு நற்கிரிகளையும் அவர் மறந்து விடுவதற்கு அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல. ஹல்லேலூயா. நாம் செய்கிறதான ஒவ்வொரு நற்கிரிகளையும் அவர் சமூகத்திலே அதை நினைப்பூட்டுதலாய் இருக்கிறது. கைகளை உயர்த்தி ஆண்டவரே, உமக்காக நாங்கள் செய்கிற ஒவ்வொரு நற்கிரிகளையும் நீ நினைவு கூறுகிறபடினாலே உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி என்று சொல்லுங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. ஹல்லேலூயா. நமக்குடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் முடிவு சமீபத்து இருக்கிறது. ஹல்லேலூயா. அது எங்கோ இல்லை, அது சமீபமாய் இருக்கிறது. நம்ம நற்கிரிகளை செய்தாலும் நம்ம வாழ்க்கையில வருகிற அநேக காரியங்களுக்கு, நம் இருபாத காரியங்களுக்கு, போராட்டங்களுக்கு, பிரச்சனைகளுக்கு தீர்வு வெகு தூரத்தில் இல்லை, அது சமீபமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மை சுற்றி நல்ல ஒரு விசுவாசம் உள்ளவர்களோடு கூட நாம் இருக்கும்படி கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தினாலே நாம் எப்படி இருக்கிறோம்ங்கிறது அவசியம். அதே போல நம்மை சுற்றி நல்ல விசுவாசம் உள்ளவர்களாக, ஜெபிக்கிறவர்களாக, பக்தி விருத்தி உள்ளவர்களாக நாம் அவர்களோடு கூட இருக்கும் பொழுது அவர்கள் நமக்கு வேறுபடுகிற இக்கட்டான சூழ்நிலைகளில் நல்ல வார்த்தைகளை அவர் நமக்கு தருவாங்க. ஹல்லேலூயா. நாமும் மற்றவர்களுக்கு அப்படி இருக்கணும் சொல்லி கேளுங்க. இயேசுவின் நாமத்தினாலே நான் நல்ல பக்தி விருத்தி உடையவர்களாக,
விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுகிறவர்களாக, மற்றவர்களுக்கு நற்கிரிகளை செய்வீர்களாக, ஆவிக்குரிய நன்மைகளை கொடுக்கிறவர்களாக கர்த்தர் எங்களை நடத்துவீராக என்று சொல்லுங்க. ஒரு மேல் வீட்டாரை அனுபவம் எங்களுக்கு வேண்டும் என்று சொல்லி கேளுங்க. ரெண்டு கைகளை உயர்த்தி, எனக்கு ஒரு மேல் வீட்டார அனுபவம் எப்பொழுதும் வேண்டும் ஆண்டவரே. எந்த சூழ்நிலை வந்தாலும் நான் தனித்து போய் தேவ சமூகத்தில் ஆண்டவரை உட்கார்ந்து ஆண்டவரை எல்லா காரியத்திற்கும் தேவையான ஆண்டவரே நல்ல முடிவை நான் தேவ சமூகத்திலிருந்து பெற்றுக்கொள்ள தனித்து போய் ஜெபிக்கிற ஒரு அனுபவத்தை எனக்கு தாங்க என்று சொல்லி கேளுங்க. நல்ல வாய்களை திறந்து கேளுங்க. இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாட்களில் ஆண்டவரே ஹல்லேலூயா, நாம் அப்படி செய்யும் பொழுது நமக்கு நடக்கிற அற்புதங்கள் அடையாளங்கள் அநேகர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க அது ஏதுவாக இருக்கும். ஹல்லேலூயா. நமக்கு வருகிற போராட்டங்கள் மத்தியிலே நாம் தேவனை சார்ந்திருக்கும் பொழுது நமக்கு உண்டாகிற அற்புதங்கள் அடையாளங்களை கண்டு அநேகர் நம் குடும்பங்களில் இருக்கிறவர்கள், நம்ம சுற்றில் இருக்கிறவர்கள் விசுவாசிப்பதற்கு அது ஏதுவாக இருக்கும். ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு நற்சாட்சி உள்ள ஒரு விசுவாசியாய் தேவனுக்காக பயன்படுகிற ஒரு ஊழியர் செய்கிறவர்களாய் எங்களை மாற்றுங்க என்று சொல்லி கேளுங்க. இயேசுவின் நாமத்தினாலே இந்த இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே அவர் கடைசி சொட்டு இரத்தத்தை நமக்காக சிந்தி நமக்காக பாடுபட்டு அவர் மரித்து உயிர்த்தெழுந்து இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார். யாரெல்லாம் இந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறீர்களோ அவர்களுடைய வாழ்க்கையிலையும் இந்த தப்பித்தாளுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட அற்புதங்கள் நடப்பதற்கு இன்றைக்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். இந்த இயேசு கிறிஸ்து எனக்கு வேணும், இந்த இயேசு கிறிஸ்துவ நான் விசுவாசிக்கிறேன், என் பாவம் மன்னிக்கப்படணும், சாபம் நீங்கணும் என்று தேவை உள்ளவர்கள் முன்பதாக வாங்க. உங்களுக்காக நான் செபிக்க ஆயத்தமாக இருக்கிறோம். இந்த இயேசு உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். நல்ல பிதாவே, இன்றைக்கு செய்தியை கேட்டதுக்கு நல்ல செய்திக்காக சோத்துறோம். எங்களை விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுகிற, எங்களை உமக்கென்று அர்ப்பணிக்க பண்ணுகிற நல்ல வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கு வார்த்தையை கொடுத்த அருமையான ஊழியரை இன்னும் ஆயிரங்களுக்கு லட்சங்களுக்கு தேசங்களுக்கு பயன்படுத்தி அவரையும் அவர் சபையும் குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய சமூகம் இருக்கட்ட வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், உம்முடைய வார்த்தை இவர்களுக்குள்ளாக செயல்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே செபிக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமே. நாம் இணைந்து சொல்வோம், என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்ரி. உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்ரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யுனியமும் ஐக்கியமும் சமாதானமும் சுகமும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் என்றென்றைக்கும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.